அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கடைசி ஒற்றைப்படையினுடைய இரவு முழுக்க நாம் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது ஹஜ் உம்ரா செய்முறை பயிற்சி வகுப்பு, அதிலே நாம் நபிவழி அடிப்படையில் ஹஜ் உம்ரா முறைகளை எவ்வாறு செய்வது என்று அறிந்து கொள்ளவிருக்கிறோம். முதலாவது நம்ம இந்த ஹஜ்ஜு உம்ரா செய்கிறோம்ல, அதற்குரிய சிறப்புகள் குறித்து நம்ம அறிந்து கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கேள்விகள் கேட்கப்படுது. அல்லாஹுடைய தூதரே, ஐயுல் அஅமாலி அஃதல், இஸ்லாத்தில் பல்வேறு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்க, அதில் ரொம்ப சிறந்த காரியங்கள் எதுன்னு ஒவ்வொன்றா கேட்குறாங்க. அதில் ரசூலுல்லாஹி ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, அல்லாஹுவை நம்புங்க, அவனுடைய தூதரை நம்புங்க, இதை விட சிறந்தது வேற ஒன்றும் இல்லை, அப்படி முதல்ல சொல்லிட்டாங்க. திரும்ப அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்கப்படுது, அல்லாஹுடைய தூதரை இதற்கடுத்து சிறந்தது எது? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, அல்லாஹுடைய பாதையில் போர் புரிகிறது. இப்போ இன்றைக்கு நம்ம வந்து கண்டிப்பாக போர் செய்தாகணும். ஒரு நெருக்கடி ஒரு நிலையில் இருக்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக போய் என்ன செய்யணும், அல்லாஹுடைய பாதையில் போர் செய்வது அது சிறந்தது. அதுக்கடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது கேட்கப்படுது, அல்லாஹுடைய தூதர் அதன் பிறகு எது? மூணாவது என்ன சொல்கிறாங்க, பாவம் எதுவும் கலக்காத ஹஜ்ஜு. எதுக்கு இது இப்படி குறிப்பிடுறாங்க, ஹஜ்ஜிலேயே சில நேரங்களில் பாவம் கலக்கும். எப்படி பாவம் கலக்கும், ஹஜ்ஜில் சில குறிப்பிட்ட காரியத்தை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லியிருப்பான். நம்ம அதை செஞ்சு ஹஜ்ஜு பண்ணுறோம்னு வைங்க, நம்ம பாவத்தை கலந்துட்டோம்னு அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட சில முறையை சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த முறைப்படி அடிப்படையில் தான் நம்ம ஹஜ்ஜு பண்ணணும். ரசூலுல்லாஹ் சொல்லாத முறையில் நாமளாக செஞ்சிட்டோம்னு வைங்க, அப்போ நாமளாக செஞ்சால் அது பாவம் கலந்த ஒரு ஹஜ்ஜு. என பொதுவாக எந்த ஒரு மார்க்க விஷயத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒமை எபுதகி கைரல் இஸ்லாமி தீனா, இஸ்லாத்தில் சொல்லப்படாத ஒரு காரியத்தை நம்மளாக நன்மை நினைச்சு செஞ்சா ஃபலை உக்குபலமின்கு, அந்த காரியத்தை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கிட மாட்டான் அவரிடமிருந்து. வகுவஃபில் ஆஹிரத்தி மினல் ஹாசிரின், இப்படி மார்க்கத்தில் இல்லாததை செய்யக்கூடியவங்க மறுமை நாளில் எப்படி இருப்பாங்க, நஷ்டவாளியாக இருப்பாங்க. அப்போ அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லிட்டான், இஸ்லாத்தில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நீங்கள் செய்யணும். அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்லி தந்தாங்களோ அந்த அடிப்படையில் செய்யணும். அப்படி நம்ம செஞ்சோம்னா அல்லாஹ் அந்த காரியத்தை ஏற்றுக்குவானா, அதற்குரிய நன்மையை நமக்கு தருவானா? அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கற்றுத்தராத, நாமளாக ஒன்று புதுசாக உருவாக்கி அல்லது நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லித்தந்த வழிகளில் நம்ம ஒரு காரியத்தை பண்ணிடுறோம்னு வைங்க, அது இஸ்லாத்தில் இல்லாத காரியத்தை நம்ம செஞ்சால் நம்மளுடைய பார்வையில் நன்மை இருந்தால் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அந்த காரியத்தை ஏற்றுக்கிட மாட்டான், மறுமையினால நம்ம நஷ்டவாளியாக கொண்டு போய் விட்டுருவான். அப்போ அதனால தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அழகாக தேர்ந்தெடுத்து வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, ஹஜ்ஜுன் மபுரூர், அந்த அமல்களிலேயே சிறந்த அமல்கள்னு சொன்னால் பொதுவாக ஹஜ் என்று சொல்லாமல் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஹஜ்ஜாக இருக்கணும். பாவம் எதுவுமே கலந்து இருக்காத, இறைவனால் அங்கீகரிக்கப்படுகிற ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹஜ்ஜா இருக்கணும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. அப்போ இஸ்லாத்திலே சிறந்த செயலாக என்ன செய்யப்படுது, ஹஜ்ஜு நமக்கு சொல்லப்படுது. அடுத்து ஒரே ஹதீஸ்ல ஹஜ்ஜினுடைய சிறப்பையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உம்ராவினுடைய சிறப்பையும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஒரு உம்ரா செய்வது அடுத்த உம்ரா அவங்க செய்வாங்கல்ல, அதுவரை அவங்களுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் அவங்க செய்யக்கூடிய பாவங்களுக்கு பரிகாரம். இப்போ உதாரணத்திற்கு இன்னைக்கு ஒரு உம்ரா செய்கிறோம், அதுக்கடுத்து இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு இன்னொரு உம்ரா செய்கிறோம்னு வைங்க, அந்த ரெண்டு உம்ராவுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் நம்ம செஞ்ச பாவங்கள் இருக்குதுல்ல, அதில் பெரும்பாவங்களை பொறுத்தவரையில் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினா தான் அல்லாஹ் என்ன செய்வான், பெரும்பாவத்தை மன்னிப்பான். மற்றபடி அந்த சின்ன பாவத்திற்கு பரிகாரமாக எது இருக்குது, நம்ம ஒரு தடவை உம்ரா செய்கிறது இருக்குது. அப்போ இப்போ நம்ம ஒரு தடவை உம்ரா செஞ்சால் அடுத்து நம்ம உம்ரா செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் இடையில என்னென்ன சின்ன பாவம் செய்கிறோமோ அவ்வளவுக்குரிய ஒரு பரிகாரமாக அல்லாஹ் எது ஆக்கிடுறான், நம்ம செய்யக்கூடிய உம்ராவை ஆக்கிடுறான். இப்படி ரசூலுல்லாஹி அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி பாவம் களவாத ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஹஜ் இருக்கு, இறைவன் எப்படி ஹஜ்ஜு செய்ய சொன்னானோ அந்த முறைப்படி நம்ம ஹஜ்ஜு செஞ்சு காட்டணும்னு வைங்க, அதுக்குரிய கூலி என்னவா, சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை. அந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை ஒரு ஆள் பண்ணுறாருன்னா அவருக்கு அல்லாஹூத்தால மறுமையினால் எதைத்தான் கூலியை தர்றானா, சொர்க்கத்தை தான் கூலியாக தர்றான். அப்போ எவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு அமலாக நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்படுதுன்னு பாருங்க. அப்போ அவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு காரியத்திற்காக இன்றைக்கு நம்ம எவ்வளவோ பொருளாதாரத்தை செலவழிச்சுட்டு போவோம், இதில் நபி வழியை பின்பற்றாமல் செஞ்சோம்னா நமக்கு இந்த நன்மை கிடைக்குமா? ரசூலுல்லாஹ் சொல்லாத முறைப்படி நம்மளா செய்கிறோம், நம்மளா இஹ்ராம் கட்டுறோம், நம்மளா தவாஃப் சுற்றுறோம்,
நம்மளா இன்ன பிற காரியங்களை செய்கிறோம், இப்படி செஞ்சால் நமக்கு நன்மை கிடைக்குமா? அப்போ சொர்க்கத்தை தவிர அல்லாஹ் நமக்கு கூலியை தர்றதில்லைனா அதை ரசூலுல்லாவும் அல்லாஹ்வும் எப்படி நம்மளை செய்ய சொன்னாங்களோ அந்த முறைப்படி செஞ்சா தான். இன்னும் ஒரு நபிமொழியில் அந்த ஹதீஸை கூட நம்ம எடுத்து வைக்கல, ஆனால் இன்னொரு நபிமொழியும் இருக்குது. ஒருவர் வந்து ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றாங்கன்னு வைங்க, அன்றைய பிறந்த அந்த பாலகனை போல அவங்க வந்து திரும்பி வர்றாங்க, அவங்க செய்யக்கூடிய பாவத்தை ஃபுல்லாக அல்லாஹ் என்ன செய்கிறான், அவங்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறையில் ஹஜ்ஜு பண்ணுறாங்கன்னா அன்று பிறந்த பாலகனை போல தவறேதும் இல்லாத நிலையில் அங்கிருந்து திரும்பி வர்றாங்க என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் இருக்குது. இது ஹஜ்ஜுக்கும் உம்ராவிற்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு. இந்த ரமலான் மாதத்தில் மற்ற மாதங்களிலேயும் உம்ரா செய்யலாம், பொதுவாக ஹஜ்ஜை பொறுத்தவரையில் அது துல்ஹஜ் மாதம் மாத்திரம்தான் பண்ண முடியும். ஹஜ்ஜு அதை எப்படி என்ன செய்ய முடியாது, துல்ஹஜ் மாதத்திற்கு முன்னாடி உள்ள துல்காயதாவில் செய்ய முடியாது, அடுத்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய முஹர்ரம் மாதம் செய்ய முடியாது. ஹஜ்ஜை பொறுத்தவரையில் எப்போ தான் செய்யணும், துல்ஹஜ் மாதம், அதுவும் குறிப்பிட்ட சில நாட்களில் தான் நம்ம செய்ய முடியும். அது என்ன என்ன என்பதை நம்ம பின்னாடி அதனுடைய செய்முறைகளில் பார்த்துக்கிடுவோம். ஆனால் உம்ராவை பொறுத்தவரையில் உம்ராவை எப்போனாலும் செஞ்சுக்கிடலாம், காலை நேரத்தில் செய்யலாம், மதியான நேரத்தில் செய்யலாம், நைட்டு நேரத்தில் செய்யலாம், எந்த மாதத்தினாலும் செஞ்சுக்கிடலாம். இப்போ மற்ற மாதத்தில் ஒருவர் உம்ரா செய்வதை விட ரமலான் மாதத்தில் தேர்ந்தெடுத்து ஒருவர் உம்ரா செய்கிறாருன்னா அவருக்குன்னு ஒரு கூடுதல் சிறப்பை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒரு ஆள் வந்து ரமலான் மாதம் என்ன செய்கிறாரு, உம்ரா செய்கிறாரு. இப்படி ரமலான் மாதம் ஒருவர் உம்ரா செய்கிறாருன்னு சொன்னால் அது எதுக்கு நிகரானது, ஹஜ்ஜிற்கு நிகரானது. அப்போ அந்த ஹஜ்ஜுக்கு நிகரான அந்த அளவுக்கு அல்லாஹ் கூடுதல் சிறப்பை வச்சிருக்கிறான், அதிகமான ஒரு சிறப்பு கிடைக்கும் என்பதை சொல்வதற்காக. அதுக்காக ரமலான் மாதம் ஒரு ஆள் உம்ரா போயிட்டாலேயே அவருடைய ஹஜ்ஜு கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க முடியாது, ஹஜ்ஜு என்பது தனியாக செஞ்சாகணும். ஆனால் அந்த ரமலானில் செய்யக்கூடிய இந்த உம்ராவிற்குரிய ஒரு கூடுதல் சிறப்பு எப்படி, நீங்கள் ஹஜ்ஜு செய்வதற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து செய்வீங்களோ அதற்கு அல்லாஹூத்தால எந்த அளவுக்கு அதிகமான நன்மைகளை உங்களுக்கு தருவானோ அந்த அளவிற்குள்ள நன்மை அல்லாஹ் என்ன செய்வான், நீங்கள் இந்த ரமலான் மாதம் உம்ரா செய்யும் பொழுது அதிகம் அதிகம் தருவான் என்பதை வலியுறுத்தி சொல்வதற்காக ரசூலுல்லாஹி என்ன செய்கிறாங்க, இந்த அளவுக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்போ இவைகள் தான் நம்ம செய்யக்கூடிய இந்த ஹஜ்ஜு, நம்ம செய்யக்கூடிய உம்ரா, இவைகளை பற்றி உள்ள சிறப்புகள். சரிங்களா, இப்போ அடுத்து உள்ள விஷயத்திற்கு உள்ள வாங்க. இப்போ இந்த ஹஜ்ஜை பொறுத்த வரையில் ஹஜ்ஜு ஒரு ஆளுக்கு எப்போ கடமை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஆட்களுக்கும் எல்லா நேரத்தில் கடமைன்னு சொல்ல முடியாது. அதற்குன்னு இஸ்லாம் என்ன செய்யுது, ஒரு அழகான ஒரு வரையறையை சொல்லுது. அல்லாவே சொல்லி காட்டுக்கிறான், யார் அங்கே ஹஜ்ஜுக்கு போயிட்டு வருவதற்கு சக்தி படைத்தவங்களாக இருக்கிறாங்களோ, அந்த சக்தி என்பது ரெண்டு விஷயம் உள்ளடக்கியிருக்குது. ஒன்று, நம்ம போயிட்டு வரக்கூடிய பொருளாதாரமும் இருக்கணும். இப்போ ஹஜ்ஜுக்கு நம்ம போகிறோம்னு வைங்க, குறைஞ்சது ஒரு ரெண்டு வாரம் ஆகுது அல்லது ஒரு மாதம் ஆகுதுன்னா அங்கே போயிட்டு வருவதற்கு இன்னைக்கு என்னென்ன ஏற்பாடுகள் தேவையோ அவ்வளவு ஏற்பாடுக்குள்ள பொருளாதாரம் நமக்கு இருக்குதா? இப்போ ஒரு குடும்ப தலைவர் போறாரு, குடும்ப தலைவர் ஹஜ்ஜுக்கு போயிட்டாருன்னா குடும்பத்துக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் விட்டுட்டு போயிட முடியுமா? அப்போ அந்த குடும்பத்திற்கு தேவையான பொருளாதாரம் நம்ம விட்டு வச்சிருக்கிறோமா? நம்ம வந்து அதிகமாக ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரக்கூடிய அளவிற்கு பொருளாதாரத்திற்கு சொந்தக்காரங்களாக இருந்தால் அந்த பொருளாதார மதிப்பும் நம்மளுக்கு இருக்கணும். அதே மாதிரி போயிட்டு வருவதற்குரிய சக்தியும் உடல் சக்தியும் இருக்கணும். இப்போ ஒரு ஆள் படுத்த படுக்கையில் இருக்காரு, படுத்த படுக்கையில் இருக்கிற ஒரு பெரிய பணக்காரராக இருக்கிறார் என்பதற்காக நீங்கள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்ல முடியுமா? ஹஜ்ஜில் பல்வேறு காரியங்கள் செய்ய வேண்டியிருக்குமே, தவாஃப் அந்த காபாவை ஏழு முறை சுத்தணுமே, படுத்த படுக்கையில் இருக்கிறவர் எப்படி சுத்துவார்? சஹி செய்கிறது சஃபா மருவாவை ஏழு தடவை சஹி செய்யணுமே, அவர் எப்படி சஹி செய்வார்? இன்னும் அரஃபாவுக்கு போக வேண்டியிருக்கும், மினாவுக்கு போக வேண்டியிருக்கும், முஸ்தலிஃபாவுக்கு போக வேண்டியிருக்கும், இன்ன பிற காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அப்போ ஒருவர் ஹஜ்ஜு கடமைன்னு சொன்னால் எப்போ கடமை, போயிட்டு வருவதற்குரிய பொருளாதாரமும் அவர்கிட்ட இருக்கணும், அதே மாதிரி அவருக்கு உடல் வலுவும் இருக்கணும். இந்த ரெண்டும் ஒரு ஆளுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் ஹஜ்ஜு கடமையில் இருக்கிறாரு. இந்த ரெண்டில் ஒன்று இருந்து ஒன்று இல்லாட்ட நமக்கு என்ன கிடையாது, ஹஜ்ஜு கடமை கிடையாது. அப்போ இது யார் ஹஜ்ஜுக்கு கடமை என்பதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. இப்போ நம்ம ஹஜ்ஜு கடமையான நிலையில் இருக்கிறோம், ஹஜ்ஜு கடமையான நிலையில் இருந்தோம்னா இன்றைக்கி நினச்ச உடனே நம்ம போயிட முடியாது. இன்றைக்கு வெளிநாட்டில் உள்ளவங்க என்ன செய்யணும், அதற்குன்னு சொல்லி விசாவுக்கு அப்ளை பண்ணணும், ஹஜ்ஜுக்குன்னு சொல்லி தனி விசா வச்சுருக்கிறாங்கல்ல, அது வந்து எல்லா நாட்டில் உள்ளவங்களும் எல்லாம் ஹஜ்ஜுக்கு போக ஆசைப்படுவாங்க, போகக்கூடிய எல்லாத்தையுமே வாங்கன்னு சொல்லி விட்டாங்கன்னு வைங்க, சவுதி அரேபியாவில் எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்துட்டாங்க, எந்தெந்த நாட்டில் வரவிருக்கிறீங்களோ எந்த ஒரு கணக்கு வரம்பு வைக்காமல் ஒட்டுமொத்தமாக வாங்கன்னு சொல்லிட்டா எல்லா மக்களும் அங்கே சவுதி அரேபியா குழும முடியுமா, குழுமி அந்த காரியத்தை செய்ய முடியுமா? இன்றைக்கு பல கட்டுப்பாடுகள் வச்சு ஒவ்வொரு நாட்டிலிருந்து வரக்கூடியவங்க இந்த எண்ணிக்கையில் இருக்கணும். இப்போ இந்தியாவா அதற்குன்னு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை,
பாகிஸ்தான் அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை, இங்கிருந்து உமான்ல இருந்து போறாங்களா இவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கோட்டா ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இப்படி கோட்டா ஒதுக்கி வச்சும் இன்னைக்கு அந்த ஹஜ்ஜுடைய நேரங்களில் சாதாரணமாக செய்ய முடியுதா? அங்க உள்ள கூட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னு நம்ம டிவியில பார்த்துருப்போம், நிக்க கூட முடியாத அளவிற்கு. அப்ப கோட்டா ஒதுக்கியே நமக்கு இந்த அளவிற்கு ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை அங்க இருக்குதுன்னா, எந்த கோட்டாவும் ஒதுக்கப்படாம நினைச்சவங்க நினைச்ச நேரத்துல நீங்க நினைச்ச மாசத்துல வந்துக்குங்க, வந்த நீங்க அங்க துல்ஹஜ்ல ஹஜ் பண்ணிக்கிடுங்க என்று சொல்லப்பட்டால் அது ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக ஒவ்வொரு நாட்டுக்கும் சில கோட்டா ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம நாட்டுல இருக்கும் பொழுது நம்ம ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரக்கூடிய பொருளாதாரமும் இருக்கும், உடல் சக்தியும் இருக்கும், நினைச்ச உடனே அந்த மாசம் அந்த வருஷமே போயிட முடியாது, அதுக்குன்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அதில் பிரைவேட்லேயும் என்ன செய்வாங்க, அந்த டூரிஸ்ட் அதை வச்சு நடத்தக்கூடியவங்க, ஹஜ் சர்வீஸ் நடத்தக்கூடியவங்க பிரைவேட்லேயும் அழைச்சிட்டு போகிறாங்க. ஆனால் அதில் நிறைய மோசடி விஷயம் இருக்குது, நம்ம இப்போ அதுக்கு உள்ளே போக வேண்டாம். பிரைவேட்டில் இன்றைக்கி நிறைய ஏமாத்து காரியங்கள்லாம் இருக்குது, அது தனி விஷயம். கவர்மெண்ட்லையும் என்ன செய்வாங்க, அதற்குன்னு சில கோட்டாக்களை கவர்மெண்ட் ஒதுக்கி வச்சு அதை வந்து குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து அதில் வந்து இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம், நமக்கு அதற்குரிய வாய்ப்பே கிடைக்கலன்னு வைங்க, இது எல்லாம் நம்மளை குற்றம் பிடிக்க மாட்டான். எல்லாம் வாய்ப்பு இருந்தும் பொருளாதார சக்தி இருக்குது, உடல் சக்தி இருக்குது, போயிட்டு வருவதற்கு ஒரு அனைத்து வாய்ப்பு இருந்துச்சு, இப்படி வச்சு ஒரு ஆள் ஹஜ் பண்ணாமல் இருக்கிறாருன்னா அப்போ அல்ல அவரை குற்றவாளி ஆக்குவான். ஒருவர்கிட்ட பொருளாதாரமும் இருந்து உடல் சக்தியும் இருந்து அவர் ஹஜ்ஜுக்காக அப்ளை பண்ணி பார்க்குறாரு, ஹஜ்ஜு சர்வீஸில் கிடைக்க மாட்டேக்குது, பிரைவேட்லேயும் கிடைக்க மாட்டேக்கு, கவர்மெண்ட்லேயும் கிடைக்க மாட்டேக்குது. அப்படி இருக்கும்போது அல்லாஹுத்தால அவர் என்ன செய்ய மாட்டான், குற்றம் பிடிக்க மாட்டேன், இதை நீங்கள் மேலோட்டமாக தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. சரி, இப்போ நமக்கு ஹஜ்ஜு கிடச்சி போச்சு, ஹஜ் செய்வதற்குரிய வாய்ப்பு கிடச்சி போச்சு, இப்போ என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தா, ஹஜ் மொத்தம் எத்தனை வகையை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பிரித்து சொல்கிறாங்க, மூணு வகையை பிரித்து சொல்கிறாங்க. ஒன்று தமத்து என்று சொல்லக்கூடிய ஒரு வகை, ரெண்டாவது கிரான்னு சொல்லக்கூடிய ஒரு வகை, இது உம்ராவை பற்றி சொல்லலை, ஹஜ்ஜினுடைய வகைகள் மட்டும்தான். தமத்து என்று சொல்லப்படுகிறது ஒரு வகை, கிரான் என்று சொல்லப்படுகிறது ஒரு வகை, இஃப்ராத் என்று சொல்லப்படுவது ஒரு வகை. அதில் தமத்துனா என்ன, ஆரம்பத்தில் என்ன செய்வோம், நம்ம இஹ்ராம் கட்டுவோம், இஹ்ராம் கட்டிட்டு உம்ரா செய்வோம், உம்ரா செஞ்சு முடித்த உடனே உம்ராவுடைய வணக்க வழிபாடுகள் முடிஞ்ச உடனே இஹ்ராமிலிருந்து விடுபட்டுருவோம். திரும்ப துல்ஹஜ் எட்டில் தான் ஹஜ்ஜினுடைய கிரியை ஆரம்பிக்கும், அந்த துல்ஹஜ் எட்டின் போது மீண்டும் இஹ்ராம் அணிஞ்சு ஹஜ்ஜுக்காக போவோம். அப்போ ரெண்டு தடவை இஹ்ராம் அணிய வேண்டியிருக்கும், ஒன்று நம்ம ஆரம்பத்தில் சவுதியில் போன உடனே ஒரு உம்ரா பண்ணுவோம்ல, அந்த உம்ராவுக்காக இஹ்ராம் அணிவது இது ஒன்று. திரும்ப உம்ரா செஞ்ச உடனே என்ன செஞ்சுருவோம், அந்த இஹ்ராமிலிருந்து விடுபட்டுருவோம். அந்த இஹ்ராமிலிருந்து விடுபட்டால், ஏன்னா இஹ்ராமின் போது சில காரியங்களும் செய்யக்கூடாது, அந்த இஹ்ராமிலிருந்து விடுபட்டோம்னு வைங்க நமக்கு அந்த காரியம் அனுமதி ஆகிடும். திரும்ப துல்ஹஜ் மாதம் எட்டாம் தேதி ஆயிடுச்சுன்னா அந்த எட்டாவது பிறையில் அந்த மத்தியானத்துலேருந்து ஹஜ்ஜினுடைய கிரியை ஸ்டார்ட் ஆகும், அந்த நேரத்தில் நம்ம இஹ்ராம் கட்டி திரும்ப அந்த ஹஜ்ஜினுடைய கிரியை ஆரம்பிக்கிறது, இதுக்கு பேர் என்ன பேர், தமத்து. ரெண்டையும் சேர்த்து செய்கிறோம், ஆனால் ஒரு இது முடிஞ்சவொடனே இஹ்ராமிலிருந்து விடுபட்டுருவோம், விடுபட்டுட்டு அடுத்து என்ன செஞ்சிடறோம், அந்த ஹஜ்ஜினுடைய கிரியை ஆரம்பிக்கிறது. ரெண்டாவது வகை கிரான். கிரானுக்கும் தமத்துவுக்குள்ள ஒரு வேறுபாடு என்னன்னா, அந்த இஹ்ராமுக்கு ஆரம்பத்தில் நம்ம உம்ராவிற்காக இஹ்ராம் அணியணும்ல, அந்த இஹ்ராம் ஆடையிலேயே அந்த இஹ்ராம் நிலையிலே இருப்போம், அந்த உம்ரா முடிந்தாலும் அந்த இஹ்ராமிலிருந்து வெளிவர மாட்டோம், அந்த இஹ்ராம் நமக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். திரும்ப ஹஜ்ஜுக்காக தனியாக இஹ்ராம் கட்ட மாட்டோம், ஆரம்பத்தில் கட்டக்கூடிய அந்த இஹ்ராமிலேயே உம்ராவையும் முடிச்சு விட்டு அடுத்த நாலு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் இருக்குதுன்னா பத்து நாளும் அந்த இஹ்ராமுடைய நிலையிலே இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறது, உம்ரா அந்த ஹஜ்ஜினுடைய வணக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கு பேர் என்ன வகை, கிரான்னு சொல்லப்படக்கூடிய வகை. இஃப்ராத், இஃப்ராத்னு சொன்னாலேயே தனித்ததுன்னு அர்த்தம், அதில் வந்து உம்ரா எதுவும் இருக்காது, வெறுமனை எது மட்டும் அடங்கியிருக்கும், ஹஜ் மட்டும் அடங்கியிருக்கும். அப்போ ஹஜ்ஜுங்கிற வகை மொத்தம் எத்தனை இருக்குது, மூணு வகை இருக்குது. சரி, இது ஹஜ்ஜினுடைய ஒரு மூன்று வகையில் உள்ளது. இப்போ அடுத்து ஃபஸ்ட் அந்த உம்ராவில் செய்ய வேண்டிய காரியங்கள். இதில் நம்மளில் சில ஆட்கள் ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லாட்டாலும் உம்ரா மட்டும் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருப்போம்ல, அப்போ அந்த உம்ராவை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சாகணும். ஹஜ் செய்யும்போது நமக்கு உம்ரா தேவைப்படும், நம்ம ஹஜ் ஒருவேளை போகாட்டாலும் நமக்கு என்ன சட்டம் தெரிஞ்சாகணும், உம்ராவினுடைய சட்டம் தெரிஞ்சாகணும், ஏன்னா உம்ராவுக்கு அப்படி சிரமங்கள்லாம் இருக்காது. துல்ஹஜ் மாதம் முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, அழகாக விசிறி விசாலும் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், உம்ரா போயிட்டு வந்துடலாம், அதுக்குன்னு சொல்லி ரொம்ப லட்சக்கணக்கில் செலவாகாது. அப்போ அந்த உம்ராவினுடைய சட்டங்களை ரொம்ப துல்லியமாக என்ன செய்யணும், கவனிக்கணும். அதில் உம்ரா என்பது இந்த சில இது போட்டிருக்கிறோம்ல, இந்த வகையை தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை. முதல்ல என்ன போட்டிருக்கிறோம், இஹ்ராம் கட்டுதல், இது உம்ரால நம்ம கவனிக்கணும். ரெண்டாவது காபாவை தவாஃப் செய்கிறது, இது ஒரு கிரியை. அடுத்து மகாமு இப்ராஹிம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ரெண்டு ரக்காய் தொழுகிறது. அடுத்து
சஃபா மருவாக்கு இடையில சஹி செய்யறது, அடுத்து தலையை மலிக்கிறது அல்லது முடியை வெட்டிக்கிடுறது. அப்போ மொத்தம் உம்ராங்கிறது இந்த அஞ்சு விஷயம்தான். நம்ம இஹ்ராம் அணிவோம், அந்த இஹ்ராம் கட்டுறது அது ஒரு நிலை. இஹ்ராம் கட்டிட்டு காபாவுக்கு உள்ளே போன உடனே அங்கே வந்து என்ன செய்வோம், தவாஃப் செய்வோம், அது ஒரு நிலை. அடுத்து தவாஃப் செஞ்சுட்டு மக்காமை இப்ராஹிமில் ரெண்டு ரக்காய் தொழுவோம், அது ஒரு நிலை. அந்த ரெண்டு ரக்காய் தங்க தொழுத பிறகு சஹி செய்கிறது, சஃபா மருவாவுக்கு இடையில சஹி செய்கிறது, அது ஒரு நிலை. சஹி செஞ்சு முடிச்சுன்னா என்ன செஞ்சுக்கிட வேண்டியதுதான், முட்டை போடுறது அல்லது முடியை வெட்டிக்கிடுறது, இதுதான் உம்ராவில் நம்ம செய்ய வேண்டியது. இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்னது, இஹ்ராம் கெட்டுதல். இஹ்ராம் கெட்டுதல்னா இதை கூட நம்ம ஆட்கள் என்ன செய்கிறாங்க, அந்த துணியை போடுறாங்கல்ல, துணியை போடுறதுக்கு பேர் தான் இஹ்ராம் கெட்டுது. அதனால தான் அதில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை எப்படி பயன்படுத்துவாங்க, இஹ்ராம் கெட்டுதல் என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இங்கேயும் நம்ம அந்த வார்த்தையை நம்ம எழுதியிருக்கிறோம்னு சொன்னால், நம்ம புரிந்து கொள்வதற்கு தகுந்தவாறு நம்ம எதை பயன்படுத்துகிறோமோ அந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் தனியாக இஹ்ராம் கெட்டுதல் என்பது மார்க்கத்தில் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், தொழுகையில் தக்பீர் தஹ்ரீமான்னு சொல்லுவாங்க. எதுக்கு தக்பீர் தஹ்ரீமான்னு சொல்லுவாங்க, இப்போ ருக்குவுக்கு போகும்போது சொல்லக்கூடிய தக்பீரா, தொழுகையில் ஆரம்பத்தில் சொல்லப்படக்கூடிய தக்பீர், அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் சொல்லிட்டோம்னா அதை ஏன் தக்பீர் தஹ்ரீமாங்கிறாங்க? அதுக்கு முன்னாடி நம்ம சில காரியங்கள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கும். உதாரணத்துக்கு சாப்பிட்றது அனுமதிக்கப்பட்டது, தண்ணி குடிக்கிறது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது, பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட பேசுறது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. இப்படி அனுமதிக்கப்பட்ட காரியத்தில் தொழுகையில் அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் கட்டின உடனே அடுத்து நம்ம சாப்பிடுவோமா, அடுத்து ஏதாவது தண்ணி குடிப்போமா, பக்கத்துள்ளாள்கிட்ட ஏதாவது பேசுவோமா? அப்போ அனுமதிக்கப்பட்ட காரியத்தையே தடுக்கப்படக்கூடிய ஒன்றுக்கு தக்பீர் தஹ்ரீமான்னு இருக்குது இல்லை. ஆனால் நம்மளில் சில ஆட்கள் அதை தக்பீர் கட்டுறது தக்பீர் கட்டுறது, ஆனால் தக்பீர் கெட்டக்கூடிய செயலை பற்றி சொல்லலை. மற்ற நேரத்தில் உங்களுக்கு எது அனுமதி இருக்குதோ அந்த அனுமதிக்கப்பட்ட காரியத்தை தடை செய்யப்படுதல், இன்னும் இந்த நேரத்தில் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டது பேச்சு வழக்கில் தக்பீர் கட்டினது மாறி வந்துச்சா இல்லையா? அதே மாதிரி இஹ்ராம் கெட்டுதல் என்று ஒரு தனி இல்லை. அந்த இஹ்ராமுடைய நிலையின் போது நமக்கு ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட சில காரியத்தை அல்லாஹுடைய தூதர் தடுத்துருக்கிறாங்க, தடுத்த காரியத்தை செய்யக்கூடாது. நம்ம எப்படி செய்யணும், எதை கடைபிடிக்கணும், எதை கடைபிடிக்க கூடாது என்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலைகள் இருக்குது. அந்த நிலைகளுக்கு பேர் தான் என்ன பேர், இஹ்ராமுடைய நிலை. அது இன்றைக்கு பேச்சு வழக்கில் இஹ்ராம் கெட்டுதல் இருக்கிறதுனால நம்ம தலைப்பு என்ன செஞ்சுருக்கிறோம், இஹ்ராம் கெட்டுதல்னு போட்டிருக்கிறோம். அதில் இஹ்ராம் கெட்டுதலுடைய விளக்கம் அதுதான். அடுத்து அந்த இஹ்ராமினுடைய ஆடைகள், அந்த இஹ்ராமினுடைய ஆடைகளை பொறுத்தவரையில் பெண்களுக்கு அவங்க நார்மலாக எந்த ஆடை பயன்படுத்துகிறாங்களோ அதுதான் அவர்களுக்கு இஹ்ராம் ஆடை. அவங்க உம்ராவுக்கு போகிறதா இருந்தாலும் அல்லது ஹஜ்ஜுக்கு போகிறதா இருந்தாலும் பெண்களுக்குரிய இஹ்ராம் ஆடைங்கிறது என்ன, அவங்க எதை நார்மலாக பயன்படுத்துவாங்களோ அந்த ஆடை. ஆண்களுக்குள்ள இஹ்ராம் ஆடை என்பது நார்மலாக நம்ம பயன்படுத்துகிறோம்ல, இந்த ஆடையை நம்ம பயன்படுத்த முடியாது. அதுக்கு மார்க் என்ன சொல்லுதுன்னா, தைக்கப்படாத ஆடையாக இருக்கணும். புத்தம் புது ட்ரெஸ்ஸை தான் போடணும், அது சட்டம் கிடையாது. பழைய ட்ரெஸ் கூட நம்ம போட்டுக்கொள்ளலாம், ஆனால் அந்த ட்ரெஸ் எப்படி இருக்கக்கூடாது, தைக்கப்பட்டு. இன்றைக்கி நம்ம சட்டை அதை பார்த்தீங்கன்னா தையல் இருக்கும், இந்த மாதிரி தைக்கப்பட்ட ஆடையாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி அதில் கலர் ஆடை இருப்பது பிரச்சனை இல்லை, ஆனால் வெள்ளை ஆடை இருந்துச்சுன்னா அது நமக்கு ரொம்ப சிறப்பு. அந்த இஹ்ராம் ஆடையில் கலர் ஆடை இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் எந்த ஆடை இருந்துக்கலாம், வெள்ளை ஆடை இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதில் வந்து அந்த குங்கும கலரு, அந்த காவி நிறத்தினுடைய கலர் இருக்குதுல்ல, அது பொதுவாகவும் தடுக்கப்பட்டிருக்குது. இஹ்ராமினுடைய நிலையிலேயும் அது என்ன செய்யப்பட்டிருக்குது, தடுக்கப்பட்டிருக்குது. அப்போ ஆண்களுடைய இஹ்ராம் ஆடையை பொறுத்தவரையில் அது எப்படி இருக்கக்கூடாது, தைக்கப்பட்ட ஆடையாக இருக்கக்கூடாது. ஏற்கனவே தைக்கப்படாத ஆடை போட்டிருந்த ஆடையாக இருந்தாலும் அதை நம்ம பயன்படுத்திக்கிடலாம். அதில் இருக்கிறதுல ரொம்ப சிறந்தது எது, வெள்ளை நிறத்தில் உள்ள ஆடை. இது வந்து ஆடை சம்பந்தமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இருக்கும். அடுத்து அந்த இஹ்ராம் எந்த இடத்துலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இங்கே உமான்லேருந்து நீங்கள் போகிறீங்க, நம்ம ரூமில் இருந்து நமக்கு இஹ்ராம் ஸ்டார்ட் ஆகிடுதா, அல்லது நீங்கள் அங்கே போய் இறங்குறீங்க, ஃப்ளைட்டில் போய் இறங்குறீங்க, அங்கே ஏர்போர்ட்டில் இறங்கின பிறகு ஸ்டார்ட் ஆகுதா, அல்லது நீங்கள் வாகனத்தில் போகிறீங்க, காரில் பஸ்ஸில் போகிறீங்க, பஸ்ஸில் போகும்போது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதா, அதை நம்ம தெரிஞ்சாகணும். அந்த இஹ்ராமினுடைய எல்லைகள் இருக்குது, அதை நம்ம இதில் கவனிக்கணும். அடுத்து அந்த இஹ்ராமின் போது அதில் வந்து இஹ்ராமுக்கு பிறகு நம்ம என்ன செய்யக்கூடாது, இது நம்ம கவனிக்க வேண்டியிருக்குது. இஹ்ராமில் ஆண்களுக்கு என்னெல்லாம் தடுக்கப்பட்டிருக்குது, பெண்களுக்கு என்னெல்லாம் தடுக்கப்பட்டிருக்குது, இவைகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக சேர்த்து உள்ளது தான் அந்த இஹ்ராம் கெட்டுவதனுடைய நிலை. சரிங்களா? இப்போ இதில் முதலாவது என்ன வருது, இஹ்ராமினுடைய எல்லைகள், மீகாத்து. அதுக்கு தான் என்ன செய்வாங்க, அரபியில் மீகாத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஹஜ் உம்ராவுக்கு போகிறதா இருந்தால் நம்ம வீட்டிலருந்து என்ன செஞ்சுட்டு போயிட முடியாது,
ஈஹராம் கேட்டின்னு நம்ம போயிட முடியாது. அதற்குன்னு சில மீகாத்துகள் இருக்குது. அந்த மீகாத்துகளில் போய் தான் அதைத்தான் என்ன செய்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் அந்த இஹராமினுடைய ஒரு எல்லையாக ஆக்கியிருக்கிறாங்க. மொத்தம் எத்தனை மீகாத்து இருக்குது? 5 மீகாத்து. எதெல்லாம்? துல் ஹுலைஃபா 480 கிலோமீட்டர்னு போட்டிருக்கிறோம்ல, மக்காவிலிருந்து அது எத்தனை கிலோமீட்டர் தூரம் இருக்குது? 450 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இன்னொன்று ஜூஹஃபா எத்தனை கிலோமீட்டரு? 183. அடுத்து எலம்லம் அது எத்தனை கிலோமீட்டரு? அடுத்து கர்னூல் அது எத்தனை கிலோமீட்டரு? அடுத்து தாத்து இர்க் அது எத்தனை கிலோமீட்டரு? 94. இப்போ மொத்தம் 5 எல்லை இருக்குது. அந்த ஹரமை சுற்றி அந்த 4 திசைகள் இருக்குதா இல்லையா? 4 திசைகள்ல அல்லாஹ்வுடைய தூதர் மொத்தம் எத்தனை எல்லை சொல்லியிருக்கிறாங்க? 5 எல்லை. நம்ம எந்த திசையில் போகிறோமோ கண்டிப்பாக இது ஏதாவது ஒரு பகுதி வழியாக தான் நம்ம என்ன செய்வோம், அங்கே உள்ளே போவோம். அப்போ நம்மளுடைய எல்லையாக இது இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவிலிருந்து போகிறோம்னு வைங்க, இந்தியாவிலிருந்து போகக்கூடியவங்களுக்கு அந்த மீகாத்து எது? எலம்லம்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி தான் இந்தியாவிலிருந்து போகக்கூடிய ஆட்களுக்கு மீகாத்து. இதை நீங்கள் படத்தில் தெரிஞ்சுக்கிறதா இருந்தா, அந்த ஹரம் ஷரீஃப் இருக்குதா, 5 பாயிண்ட் புள்ளி வச்சிருக்கிறாங்களா, அதில் ஒவ்வொன்றையும் நீங்கள் பாருங்கள். ஒன்று இந்த ஓரத்தில் பாருங்கள், ஸ்கட்சர் தெரியாதா? சரி, ஃபஸ்ட் அந்த ஜுஹுஃபா இருக்குதா, அதுக்கு மேலே அங்கே என்ன போட்டிருக்கிறாங்க? துல் குலைஃபா. அதுக்கு அடுத்து தாத்து இருக்கு. அடுத்து கர்னு மனாசில். அடுத்து எலம்லம். இந்த 5 பகுதி தான் நம்ம இஹ்ராம் கட்டுவதற்குரிய மீகாத்தினுடைய எல்லைகள். அதில் இந்தியாவிலிருந்து போகிறதா இருந்தால் நம்ம எந்த பாதை வழியாக தான் போவோம்? இளம்லம்னு சொல்லக்கூடிய ஏரியாவில் தான் போவோம். அப்போ அங்கே வச்சு தான் நம்ம என்ன செய்யணும், இஹ்ராம் கட்டக்கூடிய அந்த நிலையை ஆரம்பிக்கணும். சரிங்களா? இதில் அந்த இஹ்ராமினுடைய ஆடைகள் சம்மந்தமாக இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இன்னொரு கூடுதல் விளக்கம் தெளிவுபடுத்தணும். இப்போ நம்ம இங்கேருந்து ஃப்ளைட்டில் போகிறோம். ஃப்ளைட்டில் போகும் பொழுது நம்மளை இளம்லமில் உள்ள அந்த இடத்துல நம்மளை வந்து லேண்ட் ஆக்கி அங்கே ஒரு ஏர்போர்ட் அமைச்சு நம்ம அங்கே இஹ்ராம் கட்டிட்டு அண்ணன் செய்ய மாட்டாங்க, நம்மளை அழைச்சிட்டு போக மாட்டாங்க. இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டிலேருந்தே போகிறோம். தமிழ்நாட்டிலேருந்து போகும்போது என்ன செய்கிறது? சரி, அல்லது ஃப்ளைட்டில் யாவது நமக்கு குளிக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு இருக்குதா? ஃப்ளைட்டில் இருக்கிற என்ன தான் இருக்கும், பாத்ரூம் போகிறதுக்குன்னு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. நம்ம அங்கே குளித்து சுத்தமாகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்களா? அப்போ நம்ம ஃப்ளைட்டில் போனோம்னு சொன்னால் அங்கே குளித்து சுத்தமாகுவதற்குரிய ஏற்பாடு செய்யலை. ஆனால் நம்ம மீகாத்துங்கிறது எது தான், இளம்லம் சொல்வது தான் மீகாத்து. அங்கே போய் தான் நம்ம இஹ்ராமுடைய நிலையை ஆரம்பிக்கணும். இஹ்ராம் கட்டுறதா இருந்தால் அங்கே போய் தான் கட்டணும். ஆனால் ஃப்ளைட்டில் நம்ம போகும்போது நமக்கு அது சொல்லப்படுமா? நம்ம அங்கே போய் இறங்கி திரும்ப மீண்டும் அங்கேருந்து நம்ம ஹரம் ஷரீஃபுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமானா? அப்படி வாய்ப்பு கிடைக்காது. அப்போ என்ன செய்கிறது? அதுக்கு ஒரு வழி. என்ன வழி? நம்ம இங்கே ரூமில் இருக்கும்போதே குளித்து விட்டு, இப்போ ஆண்கள் என்றால் அந்த இஹ்ராமுடைய ஆடைகள் இருக்குதுல்ல, தைக்கப்படாத ஆடை, அந்த தைக்கப்படாத ஆடையை அணிஞ்சிருவோம். ஆனால் நம்ம இஹ்ராமுடைய நிலையில் வரமாட்டோம். இஹ்ராமுடைய ஆடை அணிஞ்சாச்சு, குளிச்சாச்சு, அதில் நம்ம நறுமணம் பயன்படுத்துறதாலும் பயன்படுத்திக்கலாம். இப்படி குளித்து முடித்து ஃப்ளைட்டில் போகும் பொழுது நமக்கு தகவல் சொல்லுவாங்க. அங்கே ஃப்ளைட்டில் போகும்போது அங்கே உள்ள அந்த சிப்பந்திகள் இருக்கிறாங்கல்ல, பணிவிடை செய்யக்கூடியவங்க சொல்லுவாங்க, மீகாத்தினுடைய அந்த எல்லை வந்துருச்சு என்று தகவல் சொன்ன உடனே அங்கே வந்து நம்ம என்ன சொல்லி நீயத்து வைக்கணுமோ அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லுவேன். அந்த இஹ்ராமுடைய அந்த எல்லையில் வந்தால் நம்ம குளித்து ரெடியாகி என்ன சொல்லி நீயத்து செய்யணுமோ அந்த நீயத்து தான் அங்கே செய்ய முடியும். ஏன்னா நம்மளை அந்த பகுதியில் இறக்குறதும் இல்லை, ஃப்ளைட்டில் நமக்கு குளிப்பதற்கு ஒரு ஏற்பாடும் பண்ணலை. அப்படி ஏற்பாடு பண்ணாதனால் என்ன செய்ய முடியும்? நம்ம ரூமில் இருந்து கிளம்பி போகும் பொழுதே குளித்து அதற்குரிய ஆடை அணிந்து அந்த ஏரியா வந்தவுடன் நம்ம என்ன செஞ்சிடணும், அந்த மீகாத்தை அடைந்த உடனே நமக்கு தகவல் சொல்லுவாங்க. தகவல் சொன்ன உடனே ஹஜ்ஜாக இருந்தால் ஹஜ்ஜிற்குரிய அந்த நீயத்து, உம்ராவாக இருந்தால் உம்ராவிற்குரிய நீயத்து, அல்லது ஹஜ் உம்ரா சேர்த்து செய்கிறதா இருந்தால் அது ரெண்டுக்குள்ளே சேர்த்து நம்ம என்ன செய்ய வேண்டியதுதான், நீயத்து சொல்லிக்கிட வேண்டியதுதான். ஏன்னால் அங்கே குளிப்பதற்குரிய வாய்ப்பு இல்லை, மீகாத்தில் இறங்குவதற்குரிய வாய்ப்பு இல்லை. டைரெக்டாக நம்மளை ஜித்தாவில் கொண்டு போய் விடுறதுனால நம்ம இங்கே முன்னாடி போகும்போது என்ன செஞ்சிடணும், குளிச்சு ரெடி ஆகிவிட்டு அந்த எல்லை வந்த உடனே தான் நம்ம அந்த இஹ்ராமின் போது சொல்ல வேண்டிய நீயத்தை சொல்லி அதுக்கு பிறகு தான் இஹ்ராமுடைய நிலைக்கு வந்திருக்கிறோம். நம்ம இங்கே சில ஆளுக்கள் என்ன பண்ணுவாங்க, ரூம்லேருந்து கிளம்பும் பொழுதே தல்பியாக ஆரம்பிச்சிருவாங்க, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். நம்ம நாடுகளில் பார்க்கலாம், தமிழ்நாட்டில் ரூம்லேருந்து கிளம்பும் பொழுதே ஏர்போர்ட்டில் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ நம்ம இஹ்ராமுடைய நிலைக்கு வருவோம், அதுக்கு முன்னாடியே குளித்து ரெடி ஆகுறது எதுக்காக? வசதி இல்லை என்பதற்காகத்தான் முன்னாடி குளித்து ரெடி ஆகியிருக்கிறோம், முன்னாடி அந்த ஆடை அணிஞ்சிருக்கிறோம். நமக்கு அங்கே வசதி இருந்தால் அங்கே போயிருப்போம். அப்போ வசதி இல்லாமல் இருக்கும்போது செஞ்சதுக்காக அந்த மீகாத்து வந்தால் தான் நம்ம என்ன செய்வோம், அந்த இஹ்ராமுடைய நிலைக்கு வருவோம். இது கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க.
சரி, இப்போ அந்த இஹ்ராம் ஆடை அணியறதுல என்னெல்லாம் செய்யணும்? ஏற்கனவே சொன்ன பெண்கள் வந்து அவங்க நார்மலான ஆடை அணிஞ்சிக்கலாம், ஆண்களாக இருந்து தைக்கப்படாத ஆடை, அதிலும் குறிப்பாக வெள்ளை நிற ஆடை இருப்பது சிறந்தது. இன்னைக்குள்ள காலத்தில் ரொம்ப கஷ்டமே இல்லை. இன்றைக்கு பொருள் கொஞ்சம் நமக்கு பொருளாதார வசதி இருக்க வசதி இருந்தால் தானே போகிறோம். இன்றைக்கி கடையிலே என்ன செய்கிறாங்க, எல்லா கடைகள்லையுமே இஹ்ராம் ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்லி தனியாக வச்சுருக்கதான் செய்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு பெல்ட் உட்பட, இஹ்ராமின் போது தைக்கப்படாத பெல்ட் உட்பட என்ன செய்கிறாங்க, அவங்க வச்சுருக்கதான் செய்கிறாங்க. அப்போ இஹ்ராம் பெல்ட் இருக்குது. இன்னும் இஹ்ராம் நேரத்தில் வந்து நம்ம நறுமண பொருள், ஒரு ஆள் இஹ்ராம் அணிஞ்சிட்டாருன்னு வைங்க, அணிஞ்ச பிறகு அவர் என்ன செய்யக்கூடாது, நறுமணத்தை பயன்படுத்த முடியாது. அப்போ நறுமணம் இல்லாத சோப்பு கூட தனியாக விற்கிறாங்க, இஹ்ராம் சோப்பு. இன்றைக்கு அதை நீங்கள் தனியாக கடையில் கேட்டீங்கன்னு சொன்னால் தாராளமாக கிடைச்சிரும். அல்லது இந்த எல்லை பகுதிகளில் எல்லா இடங்களும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இஹ்ராம் ட்ரெஸ்ஸுக்குன்னு தனி கடை வச்சிருக்கிறாங்க, பெல்ட்டுக்கு தனி கடை வச்சிருக்கிறாங்க, சோப்பு உட்பட அது கூட என்ன செய்கிறாங்க, நறுமணம் இல்லாத சோப்பு கூட விற்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான பொருட்களை வாங்குறது தான். இதில் வந்து இஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, குளிச்சிருக்கிறாங்க. குளிச்சு விட்டு அதுக்கடுத்து அந்த இஹ்ராமுடைய ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த வரிசையினும் அந்த மஞ்சள் நிற சாயம் இடப்பட்டதை, இதை வந்து என்ன செய்யக்கூடாது, அந்த காவி நிறம் அந்த மஞ்சள் நிறம் அந்த மாதிரியான சாயத்தை அணியக்கூடாது. செருப்பு என்ன செஞ்சுக்கிடலாம், ஒருவர் இஹ்ராம் நிலைக்கு வந்த பிறகு செருப்பை அணிந்து கொள்ளலாம். ஆனால் எது அணியக்கூடாது, கால் உரையை அணியக்கூடாது. சாக்ஸ் இருக்குதா இல்லையா, சாக்ஸ் அணியக்கூடாது, செருப்பை அணிஞ்சிக்கிடலாம். இப்போ சாக்ஸ் வந்து இப்போ செருப்பு இல்லை, சாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ அதுக்கு என்னென்னா ரசூலா அதுக்கும் ஒரு வழிமுறையை சொல்கிறாங்க. சாக்ஸை நம்ம கீழே இருந்து காலில் போடுறோம்ல, கரண்டைக்கு மேலே வர்ற மாதிரி சாக்ஸ் இருந்துடக்கூடாது. அந்த சாக்ஸ் எப்படி இருக்கணும், கரண்டைக்கு கீழே இருக்கிற மாதிரி வச்சு, அதுக்கு மேலே வந்தால் அதை என்ன செஞ்சுக்கிட வேண்டியது, சுற்றி கட் பண்ணிக்கிட வேண்டியதுதான். கரண்டைக்கு கீழே நீங்கள் சாக்ஸ் போடணும்னா போட்டுக்கிடுங்க, அல்லது சாக்ஸே தேவையில்லை, எதை போட்டுக்கிடலாம், செருப்பை போட்டுக்கிடலாம். அதே மாதிரி செருப்பு இல்லாட்டால் அந்த காலுரையில் கரண்டைக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி தலைகளை மறைக்கக்கூடிய துணி, இப்போ வெயில் நேரத்தில் சில ஆட்கள் தலையில் என்ன செய்வாங்க, துண்டே தலையில் போட்டுக்குவாங்க. இந்த மாதிரி செய்யக்கூடாது, தலை மேலே தலையை மறைக்கிற மாதிரி துணியை போடக்கூடாது. ஆனால் வெயில் படாமல் இருக்க ஏதேனும் ஒரு பொருளை உயர்த்தி பிடிக்கலாமனா உயர்த்தி பிடிச்சிக்கலாம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து இந்த இஹ்ராம் அணிந்த நிலையில் அவங்க தலையில் வெயில் படுது. அப்போ என்ன செய்கிறாங்க, இன்னொரு நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் மேலே அவங்களுக்கு தலையில் வெயில் படாத அளவிற்கு தலை மேலே என்ன செய்கிறாங்க, உயர்த்தி இப்படி ஒரு ஆடையை பிடிச்சிருக்கிறாங்க. அதனுடைய நிழல் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தலையில் படுது. இதை ரசூலுல்லாஹ் தடுக்கலை. ஆனால் எதை தடுத்துருக்கிறாங்க, தலைக்கு மேலே இப்படி துண்டை போட்டு இருப்பதை, இதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தடுத்துருக்கிறாங்க. தலையில் வெயில் படாத அளவிற்கு ஆடை பிடித்து கொள்வதை, அதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தடுக்கலை. இன்னைக்கு இதுக்கு கொடை இருக்குது, கொடையை நம்ம வச்சுக்கிட்டோம்னு வைங்க, அது பிரச்சனை இல்லை. அதுவும் நீண்ட கொடையை வாங்கிட்டு வந்துடாதீங்க, நம்ம ஊர்லலாம் விற்குமா இல்லையா, முன்னாடி ஊசியாக இருக்கும், கொஞ்சம் இந்த பக்கம் பின்னாடி கொண்டு போனால் போதும், அடுத்தவங்களுடைய கண்ணை பதம் பாதிரும். அப்போ அந்த மாதிரிலாம் இருக்குதுல்ல, ஏன்னா அங்கே கூட்ட நெருக்கடி இருக்கும். அப்போ இதையெல்லாம் கவனித்து நீங்கள் ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் அது அடுத்தவங்களுக்கு தொல்லை தராத விதத்தில் இருக்குமா, நீ ஷார்ட்டான கொடையாக இருக்குமா, அடுத்தவங்களுக்கு இடிக்காத அளவுக்கு இந்த மாதிரியான கூட இருக்குமா, அப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை. இது நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு தொல்லை கொடுக்குற மாதிரி நம்ம அமைஞ்சிடக்கூடாது. இன்றைக்கி சில ஆட்கள் வெளியே போகும்போது நினைச்சிக்குவாங்க, நல்ல அகலமாக இருக்குன்னு சொல்லி அந்த குடையை தான் விரும்பி வாங்கிட்டு போவாங்க வயசான ஆட்கள்லாம். அப்போ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லி என்ன செய்யுங்க, அப்போ அந்த குடையை பயன்படுத்துகிற தப்பு இல்லை. அதுவும் கடந்த வருஷத்தில் அவங்களே என்ன செஞ்சாங்க, ஏர்போர்ட்லேயே வரக்கூடியவங்களுக்கு ஒரு குடை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் கொண்டு வரணும். அதில் கூட அந்த ஏர் கூலர் மாதிரி, எப்படியெல்லாம் டெக்னாலஜி வந்துருச்சுன்னு பாருங்கள், ஏர் கூலர் மாதிரி ஃபிட் பண்ணி வெயிலில் நடந்து போனாலும் ஆள் எப்படி இருக்கணும், குளிர்ச்சியாக போகணும், இப்படி எல்லா ஹாஜிகளுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அவங்க ஒரு முடிவு பண்ணாங்க, ஆனால் கொடுத்தாங்களா என்னென்னு தெரியல. அதை வந்து அதனுடைய விளம்பரங்கள்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. நம்ம அங்கே போய் இப்படி தேடிக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கிருந்து போகும் பொழுதே நமக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதோ அந்த பொருட்களை நாம சுயமாக எடுத்துகிட்டு போகிறது. இன்னும் சில ஆட்களுக்கு மெடிசின்ஸ் தேவைப்படும், கண்டிப்பாக மருந்து வாங்கும் பொழுது அங்கே போய் நீங்கள் மெடிக்கல் ஷாப்பை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா, அல்லது அங்கே டாக்டர் யார் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்க முடியுமா, அது வந்து நமக்கு சிரமமான ஒரு காரியம். அப்போ நமக்கு தொடர் மருந்து எதுவும் தேவைப்படுதுன்னு சொன்னால் அந்த மெடிசின்ஸை நம்மளே கொண்டு போய்க்குவோம். இன்னும் அந்த தலைவலி காய்ச்சல் இது போன்ற மருந்துகளை எக்ஸ்ட்ரா கையில் வச்சிருக்கிறது, அது ஒன்றும் குற்றம் இல்லையே. அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கிடுங்க. அப்போ நீங்கள் வந்து குடை பயன்படுத்துகிற தப்பில்லை, ஆனால் தலையை அப்படி கெட்டுறது, துண்டை வச்சு கெட்டுறது அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. இது எப்போ பயன்படுத்தக்கூடாது, அந்த இஹ்ராமுடைய நிலையில் நம்ம வந்துட்டோம்னு சொன்னால் அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அடுத்து இஹ்ராமின் போது நம்ம என்ன செஞ்சுக்கிடலாம், நறுமணத்தை பயன்படுத்திக்கலாம். இப்போ அந்த வெள்ளை ட்ரெஸ் போடுறோம்னு வைங்க, அப்போ நம்ம நறுமணத்தை அந்த போடக்கூடிய நேரத்தில் நம்ம நறுமணத்தை போட்டுக்கிடலாம். ஆனால் அதற்கு பிறகு நம்ம என்ன செய்யக்கூடாது, நறுமணத்தை பயன்படுத்தக்கூடாது.
குளித்து முடித்த உடனே அந்த ட்ரெஸ்ஸை நம்ம மாட்டும் பொழுது, அல்லது பெண்கள் ஏற்கனவே போடக்கூடியதாக அதில் என்ன செஞ்சுக்கிடலாம், அந்த நறுமணத்தை பயன்படுத்திக் கொள்வது பிரச்சனை இல்லை. அதற்கு பிறகு இஹ்ராமுடைய நிலைக்கு வந்த பிறகு அடுத்து தொடர்ச்சியாக என்ன செய்ய முடியாது, நம்ம நறுமணத்தை பயன்படுத்த முடியாது. அடுத்து பெண்கள் முகத்தை என்ன செய்யக்கூடாது, மறைக்கக்கூடாது, கையுறைகளையும் அணியக்கூடாது. இதில் வந்து கூடுதலாக விளக்க வேண்டிய இன்னொரு செய்தி இருக்குது. அப்போ பெண்கள் இஹ்ராமுடைய நேரத்தில் முகத்தை மறைக்கக்கூடாதுன்னா மற்ற நேரத்தில் முகத்தை மறைக்கலாம் தானே? பெரிய உங்கள் ஜமாத்தில் பெண்கள் முகத்தையே மறைக்கக்கூடாதுங்கிறிய, அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிகளுக்கு மத்தியில் உள்ள தனியான சட்டம்னு ஏன் சொல்கிறீங்க என்று என்ன செய்கிறாங்க சில ஆட்கள், இந்த சட்டத்தை வைத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. கேள்வி எல்லாம் நியாயம்தான், ஆனால் எதை சிந்திக்கணுமோ அதை அவங்க சரியான முறையில் சிந்திக்கலை. அவங்க என்ன விளங்கிக்கிட்டாங்கன்னா, இஹ்ராமுடைய நேரத்தில் என்னவெல்லாம் தடுக்கப்பட்டிருக்குதோ அதெல்லாம் மற்ற நேரத்தில் அனுமதி என்று விளங்கிக்கிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. இஹ்ராமுடைய நேரத்தில் தடுக்கப்பட்டது என்பது மற்ற நேரத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியங்களும் இருக்குது, மற்ற நேரத்தில் தடுக்கப்பட்ட காரியங்களும் இருக்குது. இதை வச்சு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மற்ற நேரத்தில் உள்ள விஷயத்தை சட்டம் எடுக்க முடியாது. உதாரணத்துக்கு அல்லாவே குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் இஹ்ராம் அணிந்த பிறகு நீங்கள் வலா ஜிதால வலா ஃபுசூக்க, நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட சண்டைக்கு போகாதீங்க, நீங்கள் பொய் பேசாதீங்க. இஹ்ராமுடைய நிலையில் நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சண்டைக்கு போகக்கூடாது, பொய் பேசக்கூடாது, இப்படி நல்லா சொல்கிறான். அப்போ இதை வச்சுக்கிட்டு இஹ்ராமுடைய நேரத்தில் தான் நல்லா சண்டைக்கு போகக்கூடாதுன்னா, பொய் பேசக்கூடாதுன்னா, அடுத்த நேரத்தில் பொய் பேசலாம் இப்படி முடிவெடுப்போமா, அடுத்த நேரத்தில் சண்டைக்கு போகலாம் அப்படி முடிவெடுப்போமா? அப்போ என்ன பார்ப்போம், இஹ்ராமுடைய நேரத்தில் வச்ச ஒரு சட்டத்தை வைத்து இதற்கு உள்டாவை என்ன செய்யக்கூடாது, மற்ற நேரத்தில் முடிவெடுக்கக்கூடாது. முகத்தை மறைத்திருப்பதற்கு அல்லாஹ் உடைய தூதர் அனுமதி கொடுத்தாங்களா? தன்னுடைய மனைவிமார்களுக்கு மட்டும்தான் இறைவன் ஹிஜாப் என்ற ஒரு சட்டத்தை இறக்கியிருந்தான். அந்த ஹிஜாப் என்பது வெறுமனு முகத்தை மட்டும் மறைக்கிறது இல்லையே, ஒட்டுமொத்த அவங்களுடைய உடலையே மறைக்கக்கூடியது தானே. இன்னைக்கு கூட கண்கள் மாத்திரம் வெளியே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு மனைவர்கள் போடப்பட்ட சட்டங்கிறது அப்படியா? அவங்க அந்த ஆடை அணிகிறாங்கன்னு சொன்ன அந்த திரையை ஏற்படுத்தி கொடுக்குறாங்கன்னா திரைக்கு அந்த பக்கம் உள்ள ஆண்களை இவங்க பார்க்க முடியாது, அந்த ஆண்களும் இந்த பெண்களை பார்க்க முடியாது. அந்த அளவுக்குள்ள ஒரு ஆடை என்பது நபியுடைய மனைவிமார்களுக்கு மட்டும்தான், அது மற்ற பெண்களுக்கு சொல்லப்பட்டது கிடையாது. எனவே மற்ற பெண்கள் மற்ற நேரத்தில் எப்படித்தான் இருக்கணும், முகம் தெரிந்த நிலையில, முகம் முன்கை தெரிந்த நிலையில தான் வெளியே போகணும். அது பொதுவான ஒரு சட்டம். அதை கூடுதலாக அல்லாஹ் அப்படி என்ன செய்கிறாங்க, பெண்கள் கண்டிப்பாக முகத்தையும் மறைக்கக்கூடாது, கையுறைகளையும் மறைக்கக்கூடாது. இது இஹ்ராம் ஆடை சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ அந்த இஹ்ராமுடைய நிலையில் அந்த மீகாத்து அங்கே போனால் தான் நம்ம இஹ்ராமுடைய நிலையில் ஸ்டார்ட் ஆகிறோம். நம்ம வந்து அங்கே போகக்கூடிய வாய்ப்பு இல்லாவிட்டாலும் ஃப்ளைட்லேருந்து கிளம்பி போகும்போது இங்கேருந்தே கிளம்பி போகிறோம்ல, இங்கேருந்து இஹ்ராம் ட்ரெஸ் அணிஞ்சாலும் நம்ம இஹ்ராமுடைய நிலையில் இல்லை, அந்த மீகாத்துக்கு வந்த பிறகு தான் இஹ்ராமுடைய நிலையில் இருக்கிறோம். அந்த இஹ்ராமுடைய நிலையில் நம்ம அந்த மீகாத்தை அடைஞ்சோம்னா அங்கே குளிக்க வாய்ப்பு இருந்தால் குளிக்கலாம், அதை குளித்து இஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம், நறுமணத்தை போட்டுக்கலாம், செருப்பை போட்டுக்கலாம், சாக்ஸ் போட வேணாம், சாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்படி இருந்தால் என்ன செய்யணும், சாக்ஸை கரண்டைக்கு கீழே கத்தரிச்சுக்கிட வேண்டியதுதான். தலையில் அந்த தலப்பா துண்டு இந்த மாதிரி கேப் மாட்டுறது அப்படிலாம் நம்ம வைக்கக்கூடாது. ஆனால் என்ன செஞ்சுக்கிடலாம், ஒரு கரிச்சி மாதிரி வச்சுக்கலாம், அல்லது குடையை வச்சு பிடிச்சிக்கலாம். பெண்கள்லாம் முகத்தை கண்டிப்பாக என்ன செய்யக்கூடாது, மறைக்கக்கூடாது, கையுறைகளும் மறைக்கக்கூடாது. இது இஹ்ராமுடைய ஆடைகள் சம்பந்தப்பட்டது, சரிங்களா? அடுத்து இது ஃபாண்டு, தமிழ் ஃபாண்டு வந்து கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருக்குது, அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். மேலே உள்ளது வந்து கட்டத்தில் உள்ளது மேல் ஆடை, சரிங்களா? மேலாடை, இது வந்து கீழாடை, அடுத்தில் உள்ளது செருப்பு. இதில் அந்த மேலாடையை பொறுத்த வரையில் அது துண்டு மாதிரி தானே இருக்கும், சும்மா தோளில் எப்படி துண்டு போடுவோமோ அந்த மாதிரி போட்டுக்கொள்ள வேண்டியது தான். கீழாடை பொறுத்த வரையில் அதை கெட்டுறதுக்குன்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, இத்தனை சென்டிமீட்டரில் அதை வலது பக்கம் நீங்கள் வைக்கணும், அத்தனை சென்டிமீட்டரில் இடது பக்கம் வச்சு கெட்டணும், இப்படி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லலை. பொதுவாக நம்முடைய வசதிக்கு தகுந்த மாதிரி அது ஒரு தவள் மாதிரி இருக்கும்ல, இன்றைக்கி லுங்கியை நம்ம எப்படி கெட்டுவோமோ அந்த மாதிரி கெட்டிக்க வேண்டியதுதான். ஆனால் அந்த கெட்டு கொஞ்சம் டைட்டாக கெட்டிக்குங்க, ஏன்னா நம்ம என்ன செய்வோம், அடிக்கடி அங்கங்கே நடந்து போவோம். நம்ம ஒவ்வொரு தடவையும் அங்கே நம்ம லுங்கியை பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியுமா? இன்றைக்கி சில ஆட்கள் இருக்கிற கடைசி வரை லுங்கி கெட்ட தெரியாதவங்க, எல்லா நேரத்தும் தூங்கும் போது என்ன செய்வாங்க, ஃபேண்ட்டு போட்டு தான் தூங்குவாங்க. அப்போ லுங்கி அப்படி அளவில் சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அப்போ அந்த மாதிரி நேரங்கள் நீங்கள் அந்த கெட்டும் போது என்ன செஞ்சுக்கிடுங்க, கொஞ்சம் நல்ல டைட்டாக லுங்கி கெட்டிக்குங்க. அதேமாதிரி அந்த பெல்ட்டு நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னு சொன்னால் அந்த லுங்கி என்ன செய்யாது, நமக்கு வந்து கீழே இறங்காது, நம்ம தைரியமும் எவ்வளோ தூரம்னாலும் போயிட்டு வரலாம். அதில் நீங்கள் கூடுதலாக கவனிக்க வேண்டியது, நீங்கள் அந்த கெட்டுறது வந்து நீங்கள் வந்து இந்த மடிச்சு கட்டுற டைட்டாக இருக்குதுல்ல, கொஞ்சம் கரண்டைக்கு மேலே கொஞ்சம் நல்லா தூக்கி கெட்டிக்கிட்டிங்கன்னு சொன்னால் நடக்கிறதுக்கு நமக்கு என்ன வராது, எந்த டிஸ்டர்பும் வராது.
நீங்கள் அந்த லுங்கியை ரொம்ப கீழே தள்ளி கட்டினோம்னா நம்ம வந்து சை செய்கிறதுக்காக நடக்க வேண்டியிருக்கும், தவாஃப் செய்கிறதுக்காக நடக்க வேண்டியிருக்கும், அரஃபாவுக்கு போக வேண்டியிருக்கும், மினாவுக்கு போக வேண்டியிருக்கும், அந்த நடக்கிறதுக்கு நமக்கு டிஸ்டர்ப் வந்துட வேணாம். அப்போ கொஞ்சம் உயர்த்தி நம்ம கட்டிக்கிட்டோம்னு சொன்னால், அதை நல்லா டைட்டாக கட்டிக்கிட்டோம், பெல்ட் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுதான் அந்த இஹ்ராமினுடைய ஆடைகள் சம்மந்தப்பட்டது. பெண்களுக்கு இந்த விஷயமே வராது, ஏன்னா அவங்க சகஜமாக இருக்கிறது தானே. அப்போ பெண்களை சகஜமாக இருக்கிறத அவங்க கவனிச்சுக்குவாங்க. ஆண்களை பொறுத்தவரையில் வெள்ளை ஆடை இருப்பது சிறந்தது. அது கண்டிப்பாக புத்தம் புது ஆடையாக தான் இருக்கணும்னு சொல்லலை, ஏற்கனவே பயன்படுத்தி ஆடையை கூட பயன்படுத்தலாம். அது வெள்ளை ஆடை இருப்பது சிறந்ததுன்னு சொல்லி நல்லா அடுத்துவதர். வெள்ளை ஆடை சும்மா தோளில் போட்டுக்க வேண்டியதுதான், கீழே ஆடை என்ன செய்ய வேண்டியதுதான், வேட்டி மாதிரி கட்டிக்கிட வேண்டியது, டைட்டாக கட்டிக்கிட வேண்டியதுதான், சரிங்களா? இது ஆடைகள் சம்பந்தப்பட்டது. அடுத்து இஹ்ராம் கட்டிய பிறகு செய்யக்கூடாதவை என்ன? செய்யக்கூடாது நறுமணம் பூசக்கூடாது, முன்னாடியே சொல்லியாச்சு. அடுத்து திருமணம் செய்வதோ, இது அந்த இஹ்ராமுடைய நேரத்தில் கடைசி வரை விலகிற வரை இது இந்த சட்டத்தை கடைபிடிச்சாகணும், சரிங்களா? திருமணம் செய்வதோ, அடுத்தவங்களுக்கு செய்து வைப்பதோ, அதே மாதிரி திருமண பேச்சு, பெண் பேசி வைக்கிறது, மாப்பிள்ளை பேசி வைக்கிறது, இந்த மாதிரி செயல்கள் செய்யக்கூடாது. இஹ்ராம் நேரத்தில் என்னெல்லாம் செய்யக்கூடாதான்? கல்யாணமும் முடிக்கக்கூடாதான், அடுத்தவங்களுக்கு வழியாக இருந்து கல்யாணம் முடிச்சு வைக்கக்கூடாதான். சரி, கல்யாண வழியாகவும் இல்லை, நம்மளும் கல்யாணம் முடிக்கலை, இப்போ வந்து சரி இந்த பொண்ணு நல்லா இருக்காங்க அல்லது இந்த மாப்பிள்ளை நல்லா இருக்காங்க என்று அங்கே வரக்கூடிய ஆட்களை வச்சு என்ன செய்யக்கூடாது, அந்த கல்யாண பேச்சு எடுக்கக்கூடாது. அந்த இஹ்ராமுடைய நேரத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது. மற்ற நேரத்தில் இதெல்லாம் நமக்கு அனுமதி தானே, ஆனால் இஹ்ராமுடைய நேரத்தில் வந்துட்டோம்னு சொன்னால் இந்த தடையில் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கவனிக்கணும். அடுத்து அந்த கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கை, அது இஹ்ராமுடைய நேரத்தில் ஈடுபடக்கூடாது. அடுத்து இந்த மனைவிக்கு முத்தம் விடுறது, அது கூடாது. அந்த நகை முடி, அதெல்லாம் இஹ்ராமுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சுக்கணும், நகத்தை நல்லா வெட்டிக்கணும், முடியை வெட்டிக்கணும், அந்த அக்குள் பகுதியிலோட முடிகள் அதெல்லாம் இஹ்ராமுக்கு முன்னாடி நம்ம கவனிச்சுக்கணும். இஹ்ராமிற்கு பிறகு நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த காரியத்தை செய்யக்கூடாது. இறுதியாக வேட்டையாடுறது, அது சம்மந்தம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், வேட்டையாடித்தான் சாப்பிடணும்னு இல்லை. அன்னைக்கு வந்து அவங்களுடைய சாப்பாடு பெரும்பாலும் எப்படி இருந்துச்சு, வேட்டையாடி சாப்பிட்றதா இருந்ததுனால அந்த இஹ்ராமுடைய நேரத்தில் வேட்டையாடக்கூடாதுன்னு ரசூல் ஹஸன் சொன்னாங்க. அப்போ இஹ்ராமுடைய நேரத்தில் செய்யக்கூடாது இது என்ன, நறுமணம் பூசுறது, திருமணம் நம்ம செய்கிறது செஞ்சு வைக்கிறது, திருமண பேச்சு ஈடுபடுறது கூடாது, கணவன் மனைவி தாம்பத்தியம் கூடாது, இந்த முத்தம் விடுறது அது கூடாது, அதே மாதிரி நகமுடி வெட்டி அதெல்லாம் விட்டக்கூடாது, வேட்டையாடுறது கூடாது. அடுத்து இஹ்ராமில் தடை செய்யப்படாதவை, நம்மளாம் சில ஆளுக்கு தடைன்னு நினச்சிருப்போம், ஆனால் ரசூலுல்லாஹி என்ன செய்யலை நமக்கு அந்த மாதிரி தடை செய்யலை. எது, மோதிரம் அணிகிறது, அது மார்க் அந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷனும் சொல்லலை. செருப்பு அணிகிறது கண்டிஷன் இல்லை, கொடை பிடிக்கிறது கண்டிஷன் இல்லை, கடிகாரம் வாட்ச் போடுறது அதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை, கண்ணாடி, இனி கண்ணு சில ஆட்களுக்கு பார்வை கிட்ட பார்வை தெரியாது, அவங்க கண்டிப்பாக என்ன செஞ்சு ஆகணும், கண்ணாடி போட்டு தான் ஆகணும், தூர பார்வை தெரியாட்ட போட்டு தான் ஆகணும். அப்போ அந்த மாதிரி கண்ணாடி போடுறது, இன்னும் வெயில் அதிகமான நேரத்தில் சில ஆட்கள் கண் கூசுதுன்னு வைங்க, அவங்க அதுக்குன்னு சொல்லி சன் கிளாஸ் என்ன செய்யணும், போட்டு தான் ஆகணும். அது மாதிரி பெல்ட் அணிகிறது அது பிரச்சனை இல்லை. குளிக்கிறது, நம்ம ஒரு இஹ்ராம் அணிஞ்சு மீக்காத்தில் குளிச்சு என்ன செஞ்சாச்சு, இஹ்ராம் அணிஞ்சாச்சு, அதுக்கு பிறகு நம்மளுடைய உடலில் வந்து ஒரே வேர்வை நெசு நெசுன்னு இருக்குது, குளிச்சு தான் ஆகணும்னு நினைக்கிறோம். குளிக்கிறது கூட என்ன கிடையாது, தப்பு கிடையாது, ஆனால் நறுமணத்தை நெசிஞ்சிடக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அந்த குளிக்கிறது பிரச்சனை இல்லை, காயம் காயத்துக்கு மருந்து போடுறது மெடிசின் அது பிரச்சனை இல்லை. இஹ்ராமுடைய ஏற்கனவே ஒரு உடையை மாற்றிட்டு அடுத்து இன்னொரு வெள்ளை ஆடை வேற ஒரு ஆடை கொண்டு வர்றோம், இதெல்லாம் என்ன இல்லை, ஆரம்பத்தில் போட்டு ஆடையைத்தான் கடைசி வரை போடணும் அப்படி என்ன செய்யலை நமக்கு சொல்லலை. தாராளமாக குளிச்சுக்கிடலாம், அதே மாதிரி உடையை மாற்றிக்கிடலாம், பல் தேய்க்கிறது பிரச்சனை இல்லை, அந்த மோதிரம் அணிகிறது, பெல்ட் போடுறது, வாட்சி போடுறது, கண்ணாடி போடுறது, இந்த மாதிரியான காரியங்களில் பிரச்சனை இல்லை. ஆனால் இது பிரச்சனையாக இருக்குமோன்னு என்ன செய்கிறாங்க நம்மளில் சில ஆட்கள், அதை நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கண்டுகொள்ள தேவையில்லை, ஏன்னா இதற்கு ரசூலுல்லாஹி என்ன செய்யலை, இதெல்லாம் தடை விதித்த மாதிரி எந்த ஒரு செய்திகளையும் பார்க்க முடியலை. அடுத்து அந்த இஹ்ராமின் போது கூற வேண்டியவை, இப்போ அந்த மீக்காத்து வந்தாச்சு குளிச்சாச்சு இந்த சட்டத்தெல்லாம் பேணுவோம், என்ன சொல்லணும், அதில் உம்ரா மத்திர செய்கிறதா இருந்தால் என்ன சொல்லணும், லப்பைக்க உம்ரத்தன். இப்போ இஃப்ராத் மட்டும், இஃப்ராத்னா ஹஜ்ஜினுடைய வகையில் இஃப்ராத்னு ஒரு வகை பார்த்தோம்ல, மூணாவது வகை என்ன வகை, அது ஹஜ் மட்டும் செய்கிறது, உம்ராவே வராது. அந்த இஃப்ராத் செய்கிறதா இருந்தால் லப்பைக்க ஹஜ்ஜன் என்ன சொல்லணும், அதை ஹஜ் ஹஜ் மத்திர தான் பண்ண போகிறோம், லப்பைக்க ஹஜ்ஜன். மற்றபடி கிரானா இருக்கட்டும், தமத்துவா இருக்கட்டும், அப்போ வந்து அதில் வந்து உம்ராவும் செய்வோம் ஹஜ்ஜும் செய்வோம். அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, லப்பைக்க உம்ரதன் வ ஹஜ்ஜன். வெறுமனை உம்ரா மத்திர செய்கிறதா இருந்தால் என்ன மத்திர தான் சொல்லணும், லப்பைக்க உம்ரதன். ஹஜ்ஜு மத்திர செய்கிறதா இருந்தால் லப்பைக்க ஹஜ்ஜன். ரெண்டு சேர்த்து செய்கிறதா இருந்தால் லப்பைக்க உம்ரதன் வ ஹஜ்ஜன். வானா இன்னும் அர்த்தம்,
அதில் எதனாலும் நீங்கள் முன்னாடி சொல்லிக்கிடலாம், லப்பைக்க ஹஜ்ஜன் வ உம்ரத்தன் எப்படினாலும் சொல்லிக்கிடலாம். அல்லது இதுக்கு முன்னாடி அல்லாஹும்மை என்று சொன்னாலும் தப்பு இல்லை, அல்லாஹும்ம லப்பைக்க ஹஜ்ஜன், அல்லாஹும்ம லப்பைக்க உம்ரத்தன், அல்லாஹும்ம லப்பைக்க ஹஜ்ஜத்தன் வ உம்ரத், ஹஜ்ஜன் வ உம்ரத்தன், அந்த மாதிரி கூட என்ன செஞ்சுக்கிடலாம், சொல்லிக்கிடலாம். அப்போ இஹ்ராமின் போது சொல்ல வேண்டியது இப்படி சொல்லிவிட்டால் இதுதான் நீயத்து, அந்த வாயளவில் சத்தம் போட்டு தான் சொல்லணும், இதுதான் நீயத்து. இந்த நீயத்து சொல்லிவிட்டால் அந்த இஹ்ராமுடைய நேரத்திலிருந்து கடைசி நேரம் வர நம்ம அதிகமாக என்ன செய்யணும், தல்பியாக சொல்லணும். தல்பியா யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லுங்க ஜி. சரிங்க, அப்ப இந்த மாதிரியான தல்பியா வாசகங்களை இது எத்தனை தடவை சொல்லணும், வரைமுறைகள் எல்லாம் இல்லை, நமக்கு தேவைப்படும் போது அதிகமாக என்ன செஞ்சுக்கிடலாம், அந்த தல்பியாவினுடைய வாசகங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். சரிங்களா, அப்ப அந்த இஹ்ராமின் போது இது சொல்ல வேண்டியது, இதுதான் இஹ்ராம் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப இஹ்ராமில் என்னெல்லாம் பார்த்தோம், ஆடைகள் சம்பந்தமாக சில விளக்கங்கள் பார்த்தோம், எல்லைகள் சம்பந்தமாக பார்த்தோம், அதில் இந்தியாவிலிருந்து போகக்கூடிய ஆட்களுக்கு எது எல்லை, எலம்லம். நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது நமக்கு தகவல் சொல்லுவோம், கஷ்டப்பட வேண்டாம், அவங்க சொன்ன உடனே ஏற்கனவே நம்ம குளிச்சு ரெடியாக இருந்தாலும் சொன்ன உடனே லப்பைக்கு உம்ரத்துன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக்கன்னு சொல்லி அந்த தல்பியாக என்ன செஞ்சுக்கலாம், நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கடுத்து இஹ்ராமின் போது செய்யக்கூடாத காரியங்கள்னு சொல்லி என்னென்ன பார்த்தோமோ அதை செய்யக்கூடாது, எதை செய்வதற்கு தடை இல்லையோ அதை தாராளம் என்ன செஞ்சுக்கிடலாம், செய்து கொள்ளலாம். இது அந்த இஹ்ராம் சம்மந்தப்பட்டது. அப்போ உம்ராவில் முதல் விஷயம் என்ன பார்த்தோம், இஹ்ராம் கட்டுறது பார்த்தோம், அது இவ்வளவு தான் சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ விளக்க வந்துச்சே ஒழிய, இதனுடைய மொத்தத்தை நீங்கள் கோர்த்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஷார்ட்டை ஒரு நிமிஷத்தில் சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. சரிங்களா, ஒவ்வொன்றையும் விளக்கி சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆகிக்கிட்டு இருக்குது. இது இஹ்ராம் சம்மந்தப்பட்டது. அடுத்து என்னது, தவாஃப் செய்தல். தவாஃப்னா என்ன அர்த்தம்னா சுற்றுறதுன்னு அர்த்தம். தவாஃப்னா என்ன அர்த்தம், இது நம்ம வந்து இங்கே அரபி கொஞ்சம் பழக்கம்லாம் இருக்கிறதுனால அதிகமாக தெரிஞ்சிருப்போம், சுற்றுறது. ஆனால் அந்த உம்ரா ஹஜ்ஜில் தவாஃபினுடைய நோக்கம் எதை சுற்றுறது, காபாவை சுற்றுவது. அது எங்கேருந்து சுத்த ஆரம்பிக்கணும் என்பது என்ன செய்வோம், நம்ம தனியாக சொல்லுவோம். அந்த தவாஃப் செய்வது என்பது காபாவை எத்தனை தடவை தவாஃப் செய்யணும், ஏழு தடவை தவாஃப் செய்யணும். அதில் முதல் மூன்று தடவை தவாஃப் செய்யும் பொழுது தொங்கோட்டம் என்று சொல்லுவாங்க, கொஞ்சம் குதிச்சு குதிச்சு ஓடுற மாதிரி, இது முதல் மூன்று சுற்றில் கொஞ்சம் ஓடுற மாதிரி இருக்கும். மீதி உள்ள அந்த நான்கு சுற்றில் நம்ம என்ன செய்யணும், எப்போது நடக்கிற மாதிரி சாதாரணமாக நடந்து போகிறது. அதுக்கு கூட சில காரணங்கள்லாம் இருக்குது. ரசூலுல்லாஹி காலத்தில் ரசூலுல்லாஹி அவங்க ஆரம்பத்தில் அப்படி தவாஃப் மெதுவாக சுற்றுறாங்க, அப்போ வந்து மக்கள் என்ன செய்ய என்ன பேசிக்கிட்டாங்க, பார்த்தீங்களா இவங்களுக்கு நோய் வந்துருச்சு, இவங்க தெம்பே இல்லாமல் இருக்கிறாங்க உடம்புல என்று சொல்லும்போது, அப்போ ரசூலுல்லாஹி என்ன செய்கிறாங்க, நம்மளை இப்படி சொல்கிறாங்களா, முதல் மூன்று சுற்று நீங்கள் என்ன செய்யுங்க, அப்படியே குதிச்சு குதிச்சு அவங்கள்ட்ட ஓடி காட்டுங்க, எங்களுக்கு வந்து எந்த பலவீனம் இல்லைன்னு காட்டுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்காகத்தான் செய்ய சொல்கிறாங்க. அது இன்றைக்கும் நம்ம கடைசி வரை கடைபிடிக்க வேண்டிய ஒரு மரபு. சரிங்களா, அப்போ தவாஃப் என்பது எத்தனை தடவை சுற்றணும், காபாவை ஏழு முறை சுற்றணும். அதில் முதல் மூன்று சுற்று கொஞ்சம் குதிச்சு ஓடுற மாதிரி தொங்கோட்டை ஓடுறது, மீதி உள்ள அந்த நான்கு சுற்று நார்மலாக நடந்து போகிறது. இப்போ இதுதான் காபாவினுடைய ஸ்ட்ரக்சர் வடிவம். இப்போ இதில் இந்த ஒவ்வொரு இதுக்கு அரபியில் எழுதியிருக்கிறாங்க பாருங்க. இதில் இந்த இதுதான் காபாவினுடைய டோட்டல் ஒரு ஸ்ட்ரக்சரு. நம்ம சுற்றும் போது இதுதான் சொல் சுற்றுவோம். இதில் முதல்ல இதனுடைய இந்த பேர்களை நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம், மேலோட்டமாக எனக்கு தெரிஞ்சுக்குங்க. இதில் இந்த வெள்ளை கலர் இது இருக்கிறாங்கல்ல, போட்டிருக்கிறாங்கல்ல, அந்த கல் அந்த மூளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஹஜருல் அஸ்வது மூளை. இந்த கல் தான் என்ன கல், ஹஜருல் அஸ்வது கல். இதில் நம்ம தவாஃப் ஆரம்பிக்கும் பொழுது எங்கேருந்து ஆரம்பிப்போம், ஹஜருல் அஸ்வது இந்த கல்லில் இருந்து தான் ஆரம்பிப்போம். இதுல இந்த ஒரு சின்ன ஒரு இது போட்டிருக்கிறாங்கல்ல, இதுக்கு பேரு ஹிஜர்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன பேரு, ஹிஜர். அதுவும் இந்த காபாவிற்குள்ள ஒரு அம்சம் தான். ஆனா ரசூலுல்லாஹி அவர்கள் காலத்துல அந்த காபாவை அந்த குறைஷிகள் புனர் நிர்மாணம் செய்யும் பொழுது போதிய காசு இல்லாததுனால அந்த ஹிஜர் பகுதியை சேர்த்து கெட்டாம விட்டுட்டாங்க. ஆனா அந்த ஹிஜர் பகுதி எதுக்குள்ள அம்சம் தான், காபாவிற்கு உள்ள. ஆரம்பத்தில் இந்த ஒரு இடம் தான் பள்ளியாக அமைக்கப்பட்டது. இன்னைக்கு உள்ள தொழுவதற்கு நமக்கு அனுமதி கொடுக்கல, அதை சுற்றி தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், தொழுதுகிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த காபாவில் உள்ள அம்சம் என்னது, ஹிஜரு. அப்போ நம்ம சுற்றும் போது எதையும் சேர்த்து சுத்தணும், ஹிஜரையும் சேர்த்து தான் சுத்தணும். அது எல்லாம் இன்னைக்கு சுத்தும் பொழுது நீங்க கரெக்டாக அதை சேர்த்து சுத்திக்கிட்டு இருப்பாங்க, இருந்தாலும் கூடுதல் தகவலுக்கு. அப்போ இந்த இதுக்கு பேர் என்ன பேரு, ஹஜருல் அஸ்வது. இது கல், இது ஹஜருல் அஸ்வது இருக்கக்கூடிய அந்த பகுதி, இது வந்து ஹிஜரு.
இந்த ஹஜ்ரல் அஸ்வதுக்கு நேர் அந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஹிஜ்ரு சுத்தி வரும் பொழுது ஹஜ்ரல் அஸ்வத் இங்க ஒரு மூளை இருக்குது இல்ல, இதுக்கு அடுத்து நேர் அந்த மூளைக்கு ருக்னுல் யமான்னு சொல்லுவாங்க. அந்த மூளைக்கு என்ன பேரு? ருக்னுல் யமான். இந்த ஒரு கூண்டு வச்சிருக்கிறாங்கல்ல, இந்த கூண்ட போய் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, மக்காமா இப்ராஹிம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கூண்டு மக்காமா இப்ராஹிம் கிடையாது, அந்த கூண்டு இருக்கிற திசை, அந்த காபாவில் அந்த கூண்டு இருக்குது இல்ல, அந்த திசைக்கு பேர் தான் என்ன பேரு? மக்காமா இப்ராஹிம். இதுல நீங்க வந்து இந்த தவாப் செய்யும் பொழுது இந்த பேர்களை நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கணும். என்ன பேரு? முதல்ல ஹஜ்ருல் அஸ்வத், ஹிஜ்ர சேர்த்து சுத்துறது, அதுக்கு அடுத்து வர்றது ருக்னுல் யமன். சரிங்களா? இப்ப பாருங்க, அந்த இது எதுவுமே ரவுண்ட் இல்லாம இருந்தா இருக்குல்ல, இது பேர் என்ன பேரு? அப்படியே நம்ம சுத்தி விடுறோம். இந்த இது என்னது? ஒயிட் கலரு ஹிஜ்ர. அப்படியே சுத்தி வந்து இந்த மூளை ருக்னுல் யமன். ஞாபகம் இருக்குதா? சரி, உள்ள விஷயத்துக்கு வாங்க. இப்ப தவாஃப் செய்யும் போது ஏழு முறை என்ன செய்வோம்? சுத்துறோம். ஆண்கள் வந்து அந்த ஆடை ஆடை போட்டிருக்கிறோமா இல்லை மேல் ஆடை, அதில் தவாஃப் சுத்தும் போது மட்டும் வலது தோல் பூஜம் தெரிகிற அளவுக்கு ஆண்கள் தன்னுடைய வலது தோல் பூஜத்தை என்ன செய்யணும்? காட்டுகிற விதத்தில் அந்த மேலாடை அணியணும். இது எல்லா நேரத்திலுமான எல்லா நேரத்திலும் கிடையாது. எப்போ மட்டும்? தவாஃபை சுத்தும் போது மட்டும் அந்த வலது தோல் பூஜம் தெரியணும். அதே மாதிரி மூன்று சுற்றுகள் ஓடியும் நான்கு சுற்றுகள் நடந்து என்ன செய்யணும்? தவாஃப் சுத்தணும். ஹஜருல் அஸ்வதுல இருந்து என்ன செய்யணும்? தவாஃபை ஆரம்பிக்கணும். நார்மலா எப்போது என்ன செய்வோம்? சும்மா இந்த மாதிரி தோல்ல போடுறதுதான், கீழே போய் ஒயிட் கலர் லுங்கி தானே உடுத்திருக்கிறேன். இதையே நீங்க தவாஃப் ஆடன்னு நினைச்சுக்கோங்க. மேல என்ன செய்யறோம்? சாதாரணமா இப்படி துண்டை போடுறோம்ல, தவாஃப் சுத்தும் போது மாத்திரம் அந்த வலது தோல் பூஜத்தை வெளியே தெரியற மாதிரி வச்சு இப்படி போட்டுக்கிட வேண்டியதுதான். சரிங்களா? இதுல அந்த வசதிக்கு தகுந்த மாதிரி இந்த பக்கம் கொஞ்சம் நல்லா கொண்டு வந்துட்டீங்கன்னா அழகாக இங்கே தோலில் போட்டு என்ன செஞ்சுக்கலாம், துண்டு வந்து கீழே சைட்லையும் நழுகாது, ஆனால் வலது தோல் பூஜை என்ன செஞ்சுருக்கணும்? தெரிஞ்ச நிலையில் இருக்கணும். இது யாருக்கு மட்டும்தான்? இந்த தவாஃப் ஆடை போடுறதே ஆண்கள் தான். அதில் ஆண்கள் வந்து எதில் மாத்திரம் இந்த மாதிரி வச்சுருக்கணும்? தவாஃப் சுற்றும்போது மாத்திரம்தான். சில ஆட்கள் தவாஃப் சுற்றிட்டு மக்காம இப்ராஹிமில் தொழும்போது என்ன செய்வாங்க? இப்படி தோல் பூஜை தெரிஞ்ச நிலையில தொழுவாங்க. அப்படி பொதுவாக நமக்கு தொழுவதற்கு அனுமதி இருக்குதா? பொதுவாக நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆடைகள் குறைவாக இருந்தாலும் கண்டிப்பாக இதை மறைச்சாகணும். ஆண்கள் தோல் பூஜத்தை மறைத்தாகணும். அதை ரசூலுல்லாஹ் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சரி, அப்போ ஆண்கள் வந்து அப்படி தோல் பூஜம் தெரியுது. முதல் மூன்று சுற்று என்ன செய்கிறோம்? வேகமாக போகிறோம், அது ஓடுற மாதிரி தொங்கோட்டை குதிச்சு ஓடுற மாதிரி. அடுத்த நான்கு சுற்று மெதுவாக போகிறோம். ஆரம்பிக்கிறது ஹஜ்ருல் அஸ்வதில் ஆரம்பிக்கிறோம். இப்போ கூட்டம் வந்து ரொம்ப அலைமோதி போய் நிற்குது. அந்த நேரத்தில் நம்ம அந்த கல் எங்கே இருக்குன்னு தேடி பார்க்க முடியுமா? இன்னும் சொல்லப்போனால் அது பக்கம் நம்ம நெருங்கவே முடியாது. அப்போ அதுக்கு என்ன செய்வாங்கன்னா, அதுக்குரிய இது படங்கள் இல்லை, இந்த பள்ளிவாசலுடைய சுற்றி இந்த கெட்டி வச்சுருக்கிறாங்கல்ல, கரெக்டாக இந்த ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நேராக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பச்சை கலரில் என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு லைட்டு கொடுத்துருப்பாங்க. இது இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்தனால அந்த இடம் தெரியலை, அந்த இடத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்திருந்தா இந்த ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நேராக இந்த ரவுண்ட் பில்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே என்ன இருக்கும்? பெரிய அளவில் பச்சை கலர் லைட்டு. அந்த லைட்டு கிட்ட வந்துட்டோம்னா நம்ம எந்த இடம் வந்துட்டோம்? ஹஜ்ருல் அஸ்வத் வந்துட்டோம். அப்போ ஹஜ்ருல் அஸ்வதில் இருந்து தான் என்ன செய்யணும்? நம்ம சுற்று ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம இடையிலே வந்து பசங்கிறத காபாவிலேருந்து உள்ளே வரணும். அதுக்கு பல வாசல்கள் இருக்குது. முதல் வாசலை வந்து அப்துல் அஜீஸ் என்று நினைக்கிறேன் அந்த வாசல்னு சொல்லுவாங்க. அந்த வாசல் வழியாக உள்ளே வந்து டைரெக்டாக ஹஜ்ருல் அஸ்வத் கிட்ட வர்ற மாதிரி இருக்கும். மற்ற வாசல் வழியை வந்தீங்கன்னா ஹஜ்ருல் அஸ்வத் கிட்ட வர முடியாது. அப்போ வேற இடத்துல நின்னாலும் கரெக்டாக நம்ம பையன் நகண்டு வந்து அந்த ஹஜ்ருல் அஸ்வத் பச்சை கலர் லைட் இருக்கும்ல அந்த இடத்துல வந்துட்டோம்னா அது நம்ம தவாஃப் சுற்ற வேண்டிய ஆரம்பிக்கக்கூடிய இடம். சரிங்களா? முதல் சுற்று இங்கேருந்து ஆரம்பிக்கணும், ஹஜ்ருல் அஸ்வத். சரி, இப்போ அப்படி வந்த உடனே என்ன செய்யணும்? ஒன்று, ஹஜ்ருல் அஸ்வதை தொட்டு முத்தமிடுவதற்கு, இதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அல்லது நேரடியே தொட்டு முத்த முடியாவிட்டாலும் ஒரு கைத்தடியை கொண்டு போய் அதை தொட்டு அந்த கைத்தடியை முத்தம் விடுறதுக்கு, இதுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இன்னைக்குள்ள கூட்டத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம் வந்து நிற்கும். கைத்தடி அங்கே போய் நீட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? அது கூட்டம் குறைவான நேரத்தில் என்ன செய்யலாம், கைத்தடியை அங்கே நீட்டி அதை தொட்டு முத்தம் விட்டு நம்மளுடைய சுற்று ஆரம்பிக்கலாம். அப்போ அப்படியும் இல்லைன்னு சொன்னால் சைக்கிணையில் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டியது தான், நம்ம சுற்றை ஆரம்பிக்க வேண்டியதுதான். பிஸ்மில்லா அல்லாஹ் இப்போ ஆரம்பிக்கும் பிஸ்மில்லா சொல்லமுல்ல, பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தக்பீர் சொல்லிட்டு நம்மளுடைய சுற்றை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். போய் தொட முடிந்தால் தொட்டு முத்தமிடுவது, அல்லது கைத்தடியை பயன்படுத்தி தொட முடிந்தால் அதை தொட்டு முத்தமிடுவது, அதுவும் நம்மளால் செய்ய முடியாட்ட என்ன செய்யறது? பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சைக்கிணில் செஞ்சுட்டு நம்மளுடைய அந்த சுற்றை ஆரம்பிக்க வேண்டியதுதான். அப்போ எங்கிருந்து ஆரம்பிக்கிறோம்? ஹஜ்ருல் அஸ்வதுலேருந்து ஆரம்பிக்கிறோம்.
அப்படியே ஆரம்பிக்கும் பொழுது ஏதாவது சொல்றதுக்கு ஏதாவது மார்க்கத்தில் இருக்குதானா? பிரத்யோக துவாவும் இல்லை. ஆனால் அப்படியே சுற்றி வரும்போது ருக்குனுல் யமன் மூளை இருக்குது இல்லை, அந்த ருக்குனுல் யமன் மூளை அதை தொட்டு முத்தமிடுவதற்கு மார்க் அனுமதிச்சிருக்குது. தொட்டு நம்ம முத்தமிட முடியாட்ட சும்மா சைக்கிணையில் என்ன செய்யலாம், அல்லாஹுக்கு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்க வேண்டியது தான். அப்படி சைக்கிணை செஞ்சுட்டு வர வேண்டியது. இதில் அந்த ருக்குனுல் யமானுக்கும் ஹஜ்ருல் அஸ்வதற்கும் இது ரெண்டுக்கு இடையில வரும்போது மாத்திரம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வக்கீனா அதா பண்ணார். இது எல்லாமே படிச்சிருப்போம். இதை படிக்காத ஆட்கள் யார் இருக்குமா? டெஸ்ட் பண்ணிடலாம். அப்ப சிரிக்கல சொல்லுங்களேன். இதை எப்ப சொல்லணும்? ருக்னுல் யமனுக்கும் ஹஜ்ரல் அஸ்வதற்கும் இடையில வரும்போது சொல்ல வேண்டியது. அப்போ இங்க இடையில வரும்போது சொல்லிட்டோம்னு வைங்க, அடுத்து ஹஜ்ரல் அஸ்வத அடைஞ்சிட்டோம்னா நமக்கு ஒரு சுற்று முடிஞ்சு போச்சு. மொத்தம் ஏழு சுற்று சுற்றணும்ல, அது ஒரு சுற்று எங்க ஆரம்பிக்குது? ஹஜ்ரல் அஸ்வதில் ஆரம்பிக்குது. ஆரம்பிச்சு அப்படியே சுத்தி வரும் பொழுது ருக்னுல் யமனை தொடரும். அதை தொட்டு முத்தமுடிவு இருந்தால் தொட்டு முத்தமிடலாம், அல்லது சைக்கிணையில் என்ன செய்யல செஞ்சுட்டு அப்படியே வர வேண்டியதான். அந்த ருக்னுல் யமனுக்கும் ஹஜ்ரல் அஸ்வதுக்கு இடையில வரும் பொழுது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா எவ்வளவு முறை சொல்ல முடியுதோ அவ்வளவு முறை சொல்லிக்கலாம். அது வந்துட்டோம்னா ஒரு சுற்று முடிஞ்சிச்சு. இதே மாதிரி ஒரு மூன்று சுற்று கொஞ்சம் குதிச்சு ஓடுற மாதிரி, மீதி நாலு சுற்று மெதுவாக நடந்து அப்படி சுத்துற மாதிரி, சரிங்களா? இன்னும் சொல்லப்போனால் நம்ம வந்து மனைவி மக்களை எல்லாம் அழைச்சிட்டு போயிருந்தா அங்கே உள்ள கூட்டம் வந்து நம்மளால் தாங்க முடியாத அளவிற்கு, சாதாரண நேரத்தில் இப்போ ரமலான் நேரத்தில் உம்ராவுக்கு போனாலே நம்மளால் செய்ய முடியாது, தாங்க முடியாத அளவுக்கு கூட்டம் வரும். நம்ம மனைவி மக்களை வந்து நம்மளுடைய சேஃபு அது ரொம்ப முக்கியம். எல்லாருடைய கையில் என்ன செய்வாங்க, ஒரு டேக் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க, ஆள் தொலைஞ்சாலும் எளிதாக கண்டுபிடிக்கிற அளவிற்கு அவங்களுடைய பொறுப்பாளர்கள் அவங்க ஹஜ் சர்வீஸ் எந்த நாட்டில் உள்ளவங்க அதை கண்டுபிடிக்கிற அளவிற்கு வசதிகள் தனி. இருந்தாலும் அந்த நேரத்தில் பதறிட்டு இருக்கக்கூடாது இல்லை, என் மனைவியை காணுமே என் பிள்ளைங்களை காணுமே அந்த நேரத்தில் பதறக்கூடாது இல்லை. அப்போ முடிந்தளவு நம்ம என்ன செய்யக்கிட வேண்டியதுதான், அவங்களோட பக்கத்தில் வச்சுக்கிட வேண்டியதுதான், அவங்களோட நம்ம என்ன செய்யக்கிட வேண்டியதுதான், அவங்க கையை பிடித்து கொண்டு ஏதாவது ஒரு ஏற்பாடை செஞ்சு வச்சுக்கிட வேண்டியதுதான். அப்போ இதுதான் அந்த தவாஃப் செய்கிற சம்மந்தமாக உள்ளது. அந்த ஹஜ்ருல் அஸ்வதிலிருந்து தவாஃப் ஆரம்பிக்கணும். ஹஜ்ருல் அஸ்வத் மற்றும் ருக்னுல் யமன் ஆகியவற்றை கையாலோ அல்லது கைத்தடியினாலோ தொட்டு முத்தமிடுறது, அல்லது கை சைகையின் மூலம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறது. அதே மாதிரி ருக்னுல் யமனுக்கும் ஹஜ்ருல் அஸ்வத் ஆகிய ரெண்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் வரும்பொழுது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகைனா அதா பண்ணார் என்று சொல்ல வேண்டும். இதுதான் தவாஃப் செய்கிறது. தவாஃப் செய்கிறது இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. ஆரம்பிக்கிறது எங்கே, அதில் ருக்னுல் யமன் எங்கே இருக்குது, அது ரெண்டுக்கு வரும்போது நம்ம கரெக்டாக சொல்கிறோமா, போய் தொட்டு முத்த முடியுது முடியுதா, கைத்தடியை தொட்டு முத்தவிட முடியுதா, அப்படி எதுவும் இல்லை. சைக்கிணும் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு என்ன செய்ய வேண்டியதுதான், வர வேண்டியதான். இது தவாஃபை ஆரம்பிக்கக்கூடியது. இப்படி ஆரம்பித்து ஏழு தடவை முடிஞ்சிருச்சுன்னா அந்த உம்ராவினுடைய அடுத்த நிலை முடிஞ்சு போச்சு, சரிங்களா? அதற்கடுத்து என்னது, மகாமு இப்ராஹிமில் தொழுவுதல். எத்தனை ரக்காய் தொழணும்? அந்த மகாமு இப்ராஹிம்ங்கிறது அந்த கூண்டுக்கு பேரா? அது நமக்கு ஒரு அடையாளத்துக்காக வச்சிருக்கிறாங்க. அந்த கூண்டு இருக்கிற திசை, அதில் தவாஃப் சுத்திக்கிட்டு இருக்கிற இடம் இருக்குல்ல, நீங்கள் அங்கே நம்ம தொழ முடியாது. ஒரு கூட போனால் கழுத்தில் ஏறி மிதிச்சு போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ அதுக்குன்னு கொஞ்சம் தள்ளி என்ன செஞ்சுருப்பாங்க, தொழுவதற்குன்ற ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. அதில் சில இடங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். அந்த இடங்களில் நம்ம என்ன செய்யணும், ரெண்டு ரக்காய் தொழுவணும். எப்படி தொழுவுறது? அந்த மக்காம இப்ராஹிங்கிற சின்ன இடம் கிடையாது, அந்த பெரிய ஒரு பிளேஸு. அதில் ரெண்டு ரக்காயத்தில் முதல் ரக்காயத்தில் எந்த சூரா ஓதணும்? சூரத்துல் காஃபிரூன், குல்யாயிகள் காஃபிரூன். அதுக்கடுத்து எப்போது உள்ள மாதத்தை ருகு சுஜூத் மற்றதெல்லாம் வித்தியாசம் கிடையாது. தொழுகையில் முதல் ரக்காயத்தில் அல்கம் சுறாவுக்கு பிறகு ஓதக்கூடிய துணை சூறாவில் ஃபர்ஸ்ட் இதில் சூரத்துல் காஃபிரூன், ரெண்டாவது ரக்காயத்தில் என்ன ஓதணும், சூரா இஹ்லாஸ்னா எது சூரா இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹ் வஹத். இது தெரியாத ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. அது நம்ம தெரியாமல் இருந்தாலும் அது கண்டிப்பாக என்ன செஞ்சாகணும், ஓதித்தானே ஆகணும், மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அப்போ குல் ஹுவல்லாஹ் அல்லாஹ் சம்மதன்னு சொல்லக்கூடிய அந்த சூரா, இது ரெண்டையும் ஓதி அந்த இடத்துல தொழுது முடிக்கிறது. அங்கே நீங்கள் துவா செய்வதற்கு அதெல்லாம் தனி மேட்ரு. இங்கே தவாஃப் செய்யும்போது தனிப்பட்ட முறையில் துவா செய்ய போகிறீங்க, அது தனி மேட்ரு. எதை ரசூலாஸில் செய்ய சொன்னாங்களோ அந்த வார்த்தை சொல்லி செஞ்சாகணும். அது அல்லாமல் நீங்கள் இறைவனுக்காக திக்ரு பண்ணுறீங்க, நம்மளுடைய தேவையை கேட்குறீங்க, அதெல்லாம் தனி விஷயம். இப்போ ரெண்டு ரக்காய் தொழுக முடிஞ்சோன்னு கையேந்திரிங்களா, அது நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், கையேந்திக்கிடலாம். இதுதான் அந்த மக்காம இப்ராஹிமில் ரெண்டு ரக்காய் தொழுகிறது. அப்போ இஹ்ராம பார்த்துட்டோம், அடுத்து தவாஃப் செய்கிறத பார்த்துட்டோம், அடுத்து மக்காம இப்ராஹிமில் தொழுகிறது பார்த்துட்டோம், அடுத்து என்ன இருக்குது, சஹி செய்கிறது. சஹி செய்கிறதுனா சஃபா மருவா அந்த இரண்டு மலைகளுக்கு இடையில் போகிற அதை தொங்கோட்டை ஓடுறதுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இதில் இந்த காபா இருக்குது இல்லை,
இந்த மலைக்கு பேர் என்ன பேரு? சஃபா. இங்க உள்ள மலைக்கு பேரு மருவா. அல்லது நமக்கு தெரியாட்டலும் அங்க நமக்கு நிறைய சிக்னல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப பிரச்சனை. நம்ம எழுத படிக்க தெரியும், அரபி தெரியாட்டலும் எளிதாக என்ன செஞ்சுக்கலாம், அந்த சஃபா எது மருவா எது அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதுல அந்த சை செய்யும் போது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது எங்க தான் ஆரம்பிக்கணும்? சஃபாவில் நின்று தான் ஆரம்பிக்கணும். சஃபாவில் நின்று அங்கே அங்கிருந்து ஹரம் இருக்குது இல்லை, காபா. அந்த காபாவை முன்னோக்கி அங்கே நம்ம துவா செய்கிறது, சரிங்களா? இது சஃபா மலைனா இன்னைக்கு இங்கே உள்ள பெரிய மலைன்னு நீங்கள் நினச்சிட்டு அங்கே போயிடாதீங்க. ஆரம்பத்தில் அப்படி தான் பெரிய மலையாக இருந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை விடும் பொழுது பெரிய மலை குன்றா தான் இருக்குது, தண்ணிக்கு எதுவுமே வழி இல்லை, புள்ள அழுதுகிட்டு இருக்குது. அப்போ பிள்ளைக்கு வந்து பால் ஊட்டணும், அந்த பெண்மணி வந்து அவங்களுக்கு போய் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்போ அவங்களும் தண்ணிக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் சஃபா மலையை போய் பார்க்குறாங்க. ஏதாவது மக்கள் கூட்டம் வருதான்னு பார்க்குறாங்க. பெரிய மலையாக தான் இருந்துச்சு. திரும்ப அங்கே ஆள் வரணும்னு அங்கேருந்து மருவாவுக்கு வர்றாங்க. இப்படி அங்கே இங்கே என்ன செய்யறாங்க, 7 தடவை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க. அதை நினைவிட்டு கூடிய விதமாகத்தான் நமக்கு உம்ராவில் அச்சில் என்ன செய்யப்படுது, இந்த சழி என்ற அந்த வணக்கம் சொல்லப்படுது. அன்னைக்கு பெரிய மலையாக இருந்தது. இன்னைக்கு நீங்கள் மலை எங்கன்னு தேடுற அளவுக்கு தான் அந்த மலைகளை எல்லாம் குறைத்து விட்டு இருந்தாலும் ஒரு பேருக்காக என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த மலையில கொஞ்சம் இடத்த மாத்திர வெட்டி அதுல கூட நம்மளை நிக்க விட மாட்டாங்க. அந்த மலையை வெட்டப்பட்ட இடத்துல அதுல மெழுகுகளை எல்லாம் பூசி இங்க மலை இருந்ததே தெரியாத அளவுக்கு தான் ஃபுல்லா அந்த கெட்டிடமே எப்படி இருக்கும், இது ஒரு மலையா, உயரமா இருந்த இடமா, தாழ்வா இருந்த இடமா என்றே நம்மளால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும், சரிங்களா? அப்ப அந்த சஃபா மலையில நின்று அந்த காபாவை முன்னோக்கி என்ன செய்யறது, துவா செய்யறது. அது என்ன சொல்லணும் என்பதை நான் பின்னாடி சொல்றேன். திரும்ப அங்கே இருந்து என்ன செய்யணும், மருவாவுக்கு இறங்கி வரணும். இதில் இந்த 2 கோடு மாதிரி போட்டிருக்கிறாங்கல்ல, இது வந்து சமதளம், இதுக்கு மேலே வந்து உயரம். ஆனால் நமக்கு இன்னைக்கு உள்ள அந்த கெட்டடம் வந்து உயரமாகவே தெரியாது. இது ரெண்டுமே பதனுல் வாதி என்று சொல்வார்கள், சமதளம். ரசூலுல்லா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த சஃபா மலையிலிருந்து கீழே இறங்கி சமதளத்திற்கு வந்த பிறகு கொஞ்சம் என்ன செய்வாங்க, ஓடுவாங்க. திரும்ப அடுத்து அந்த சமயதளம் முடிகிற வரை ஓடி வருவாங்க. அடுத்து மருவா மலைக்கு மேலே ஏறும் பொழுது நடந்து செல்லுவாங்க. சரி, இன்னைக்கு அந்த சமதளத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு லைட் என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு பச்சை கலர் லைட் போட்டிருப்பாங்க. பச்சை கலர் லைட் போட்ட உடனே கோ ஸ்டார்ட், ஓட வேண்டியதுதான். அங்க எங்க லைட் போட்டு முடியுதோ அங்க ஸ்டாப், திரும்ப அடுத்து நடந்து போக வேண்டியதுதான். இது சமதளத்தில் நம்ம என்ன செய்யணும், ஓடணும். அதற்குரிய அளவுகோல மேலே என்ன செஞ்சிருப்பாங்க, அதற்குரிய பிக்சர்ல நம்ம எடுத்து வைக்கல. ஆனால் நீங்க நெட்ல போனாலும் என்ன செய்யும், அதுக்குரிய பிக்சர்ல நிறைய இருக்கதான் செய்யும். அப்ப அந்த மாதிரி சமதளத்தில் ஓடுறது. அடுத்து மறுவாள் நின்று சஃபாவில் நின்று நம்ம எப்படி துவா செய்யறோமோ அந்த மாதிரி துவா செய்யறது. இப்படியே என்ன செய்யணும், சஃபாவில் ஆரம்பிச்சு மறுவாவுக்கு போறது 1 தடவை, மறுவாவில் ஆரம்பிச்சு சஃபாவுக்கு வர்றது 2 தடவை, திரும்ப இங்க இருந்து அங்க, அங்கிருந்து இங்க. இப்படி நீங்க 7 தடவை சை செஞ்சீங்கன்னா ஆரம்பிக்கிறது சஃபாவா இருக்கும், முடிகிறது எதுவா இருக்கும், மருவாவா இருக்கும். அப்படி 7 முறை சை செய்யறது, சரிங்களா? சரி பாருங்க, சஃபாவில் ஆரம்பம் செய்தல். சஃபாவும் மருவாவும் அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்கள். அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்றான், இன்ன சஃபாவல் மருவத்தை மின் ஷாயிரில்லா. அப்ப அதுல சஃபாவுக்கு உண்டு அல்லாஹ் ஆரம்பிக்கிறதுனால ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் இது எங்க இருந்து சை ஆரம்பிப்போம், சஃபாவிலிருந்து ஆரம்பிப்போம் என்று சொல்லி சஃபா மலை குன்றில் நின்று அங்கிருந்து காபாவை முன்னோக்கி அங்கே துவா செய்கிறது. எப்படி, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்து லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷய்இன் கதீர். அதுக்கடுத்து என்ன வருது, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா அன்ஜஸ வஹ்தா வ நஸர அபுதா வ ஹஸம அல் அஹ்ஸாப வஹ்தா. இந்த ஒரு பிரார்த்தனையை இது ஒரு 3 தடவை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அந்த உம்ராவுக்கு போகக்கூடிய நேரத்தில் இந்த மனப்பாடம் பண்ணிடுங்க, வகுவ அலா குள்ளி ஷைன் கதிர். இதுவரை நம்ம என்ன செஞ்சுருப்போம், மனப்பாடம் பண்ணியிருப்போம். அதற்கடுத்து கொஞ்சம் தான், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா வ அன்ஜஸ வஹ்தா வ நஸர அபுதா வ ஹஸம அல் அஹ்ஸாப வஹ்தா. இன்னும் சொல்ல போனால் மக்கா வெற்றியின் போது ரசூலுல்லாஹி இதெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. இதில் வந்து தனக்கு வந்து ஒரு இருமாப்பு வந்துடக்கூடாது, நம்மளால் தான் மக்கா வெற்றி கிடைச்சதுன்னு சொல்லாமல் இறைவன் நீ தான் உன்னுடைய அடிமைக்கு நீ ஒரு உதவியை கொடுத்த, நீ இந்த எதிரிகளை விரட்டி அடிச்ச என்று கருத்துப்பட உள்ள வரக்கூடிய வாசகங்கள், சரிங்களா? அப்ப இதை நம்ம என்ன செய்யணும், கிபிலாவை நோக்கி முன்னோக்கி 3 தடவை சொல்லி அடுத்து தனிப்பட்ட நம்மளுடைய கோரிக்கைகளாக இருந்தால் தாராளமாக கேட்டுக்கிடலாம். ஆனால் நம்மளை கேட்க விட மாட்டாங்க போலீஸ்காரங்க. என்ன செய்வாங்க, கூட்டாங்க அதிக நேரம் நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக போனவொன்னு என்ன செய்வாங்க, நம்மளை விரட்டி விட்டுருவாங்க. விரட்டி விட்டால் நம்ம அவங்கள்ட்ட சண்டை போட்டாங்க நிற்க முடியும். நம்ம முடிஞ்சளவு வாய்ப்பு இருக்கும்போது அதிக நேரம் என்ன செய்ய வேண்டியதுதான், துவா செஞ்சுக்கிட வேண்டியதுதான். அப்படி நமக்கு வாய்ப்பு இல்லாட்ட அவங்க விரட்டி விட்டாங்களா, நம்ம என்ன செய்ய வேண்டியதுதான், அங்கேருந்து கீழே இறங்கி வந்துட வேண்டியதுதான். அதில் சமதளத்தை பார்க்குறோம், லைட்டு வந்த உடனே ஓட ஆரம்பிக்கணும், திரும்ப அந்த லைட் முடிஞ்ச உடனே அதுக்கடுத்து நடந்து மறுவா மேலே ஏறணும்.
திரும்ப மறுவாலிருந்து எங்கே எதை முன்னோக்கணும், ஹரம். நீங்கள் அதெல்லாம் நல்லா தெரியும், ஹரம் அந்த கருப்பு கட்டடம் இருக்குல்ல காபா, அந்த காபா நல்லா தெரியும். அதை முன்னோக்கி நீங்கள் இதே போன்ற மூன்று தடவை துவா செஞ்சு, தனிப்பட்ட துவா செஞ்சு, அதுக்கடுத்து நீங்கள் என்ன செய்யலாம், அங்கேருந்து மீண்டும் சஃபாவுக்கு வர்றது, அதில் சமதளம் வந்தவொடனே ஓட ஆரம்பிக்கிறது, சமதளம் முடிஞ்சவொன்னு நடந்து போகிறது. இப்படியே எத்தனை தடவை செய்யணும், ஏழு தடவை செய்யணும். இது சை செய்கிறது, இது வந்து அதை வந்து அதுக்குடைய சட்டத்தை தான் என்ன செஞ்சுருக்குறோம், அந்த சஃபாவில் சை செய்ய ஆரம்பிக்கணும், சமதளம் வர நடந்து பின்னர் வந்து என்ன செய்யணும், அந்த பச்சை நிற விளக்குக்கு மத்தியில் ஓடணும். அடுத்து சஃபாவில் கிபிலாவை முன்னோக்கி துவா செய்ததே போல் மறுவாவிலையும் நம்ம துவா செய்யணும். சை செய்யும்போது சஃபாவுக்கு மறுவாவுக்கு மத்தியில் எந்த துவாவையும் ஓத தேவையில்லை. அந்த ருக்குனுல் யமானுக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் இடையில் ஓத சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி பிரத்யோகமாக ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களாண்ணா, பிரத்யோகமாக சொல்லலை. ஆனால் பொதுவாக நம்ம திக்ருன்னு ஏதாவது செய்கிறதா இருந்தால் அது தாராளமாக செஞ்சுக்கலாம். சும்மை இருக்கிறதுக்கு திக்ரு செய்வது என்பது தனி. ரசூலுல்லாஹ் பிரத்யோகமாக ஏதாவது துவா கட்டிருந்துருக்கலாங்கண்ணா, ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, துவாவை கட்டுத்தரலை. அந்த சை செய்யும் பொழுது அந்த தொழுக நேரம் எது வந்துருச்சுன்னு வைங்க, சைன்னு மாத்திரம் இல்லை, நம்ம வந்து தவாஃப் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம், தொழுக நேரம் வந்துருச்சுன்னா தொழுகையை விட்டுட்டுலாம் தவாஃப் இல்லை. கடமையான தொழுகை நேரம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன செஞ்சிடணும், அந்த கடமையான தொழுகையை தான் நிறைவேற்றணும். கடமையான தொழில் நிறைவேற்றிட்டு நமக்கு அடுத்த வேலை. சை செய்யும்போது தொழுக நேரம் வந்தாலும் நம்ம வந்து தொழுதுட்டு நமக்கு எது பெண்டிங்காக இருந்துச்சோ அந்த பெண்டிங்கானது என்ன செஞ்சிடணும், ஃபினிஷ் பண்ணிடணும். இது நம்ம கவனிக்க வேண்டியது. இப்படியே எத்தனை முறை சை செய்யணும், ஏழு முறை. இப்படி சை செஞ்சிட்டா கடைசியில் என்ன செய்கிறது, முடியை மழித்தல் அல்லது வெட்டுதல். இதை கூட இன்றைக்கி நீங்கள் வந்து இங்கேருந்து பிளேடெல்லாம் கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை, அங்கேயே நிறைய என்ன செஞ்சுருக்கிறாங்க, கடைகள்லாம் வச்சுருப்பாங்க, பார்பர் ஷாப் நிறைய இருக்கும், ஆனால் கொஞ்சம் காசு மாத்திர காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்கிறது, அதில் வந்து ஈஸியான சில ஆட்கள் அங்கேயும் அந்த சவரக்கத்தையெல்லாம் கொண்டு போய் தலையை தனியாக மழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்மளால் அது முடியாட்ட அதில் ட்ரிம்மர் வச்சு எடுக்கிற ஆட்களும் இருப்பாங்க, கத்தி போட்டு எடுக்கிற ஆட்களும் இருப்பாங்க, அவசரத்தில் நிறைய பேருக்கு தலையை கீறியும் விடுவாங்க. அதே மாதிரி மழிக்கிறது ஒரு வகை, இதை ரசூலுல்லாஹ் கூடுதல் நன்மை தரக்கூடிய காரியங்களை சொல்கிறாங்க. இப்போ நம்மளால் மழிக்கலை அப்படின்னா முடி என்ன செஞ்சுக்கிடலாம், நல்லா குறைச்சிக்கலாம், முடியை வெட்டி குறைக்கிறது இது அனுமதி. பெண்களாக இருந்தால் கொஞ்சம் அளவில் பெண்களை முட்டையாக போட சொல்ல முடியும், அல்லது ஆண்கள் ஒட்டை குறைக்கிற மாதிரி நீ பெண்களையும் குறைக்க சொல்ல முடியுமா, பெண்கள் வந்து கொஞ்சம் அளவில் என்ன செஞ்சுக்கிட்டால் போதும், முடியை வந்து லைட்டாக ரொம்ப முடியை வெட்டணும் என்ற பெயரில் கொஞ்சம் வெட்டி கொண்டால் போதும். இப்படி முட்டை அடிக்கிறது, முடியை வெட்டுறது, பெண்களாக இருந்தால் கொஞ்சம் முடி வெட்டுறது, இது ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டோம்னா இஹ்ராமில் ஆரம்பித்து உள்ளே வந்து காபாவில் தவாஃப் சுற்றி மக்காமா இப்ராஹிமில் ரெண்டக்காய் தொழுது சஃபா மருவாவை சை செஞ்சு இப்படி தலையை முட்டை அடிச்சிட்டோம் அல்லது கொஞ்சம் முடியை வெட்டிட்டோம்னா நம்ம எதுலேருந்து விடுபட்டோம், உம்ரா என்ற அந்த வணக்கத்திலேருந்து விடுபட்டோம், அதுலேருந்து இஹ்ராமிலேருந்து விடுபட்டுடலாம். இஹ்ராமில் நமக்கு என்னென்ன காரியம் தடுக்கப்பட்டதோ அந்த காரியத்திலிருந்தும் விடுபட்டுக்கிடலாம். ஆனால் நம்ம கிரான் முறைப்படி இப்போ ஹஜ்ஜுக்கு போகும்போது கிரான் முறைப்படி நம்ம நியத்தை வச்சுருந்தோம்னா அப்போ என்ன செய்ய முடியாது, இஹ்ராமில் இருந்தெல்லாம் விடுபட முடியாது, சரிங்களா. அப்போ இதுவரை உள்ள அம்சங்கள் உம்ரா. இந்த உம்ரா என்பது நீங்கள் ஹஜ்ஜுக்காக செய்யும் பொழுதும் இந்த ஆரம்பத்தில் உள்ள உம்ரா இருக்குது. நீங்கள் தனித்து ஹஜ்ஜு மாத்திரம் செஞ்சால் இது வராது, இஃப்ராது வகை மாத்திரம் செஞ்சால் இது வராது. அது அல்லாமல் பொதுவாக நம்ம உம்ரா செஞ்சாலும் அனைத்திற்கும் உம்ரா என்றாலே இதுதான் சட்டம், சரிங்களா. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஹஜ்ஜு செய்யும் பொழுது அதில் முதலாவதான அந்த உம்ராவினுடைய வணக்கத்தை பற்றி பார்த்தோம். அதில் கூடுதலாக சொல்லப்பட வேண்டிய ஒரு செய்தி, இப்போ பெண்கள் அவங்களுக்கு வந்து அந்த தொழுகைக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்ட நேரங்கள் வரும் பொழுது அப்போ அவங்க இதில் எப்படி நடந்துக்கிடுறது. இப்போ அவங்க ஹஜ்ஜு செய்யவே வர்றாங்க, வரக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு வந்து மாதவிலக்கு ஏற்படுது. அப்படி ஏற்படக்கூடிய நேரத்தில் என்ன செய்கிறதுனா, இதில் அந்த தவாஃபு சை இருக்குது இல்லை, இந்த காரியங்களை தவிர்த்து மற்றபடி அரஃபாவில் தங்குறது, மினாவில் தங்குறது, அந்த காரியங்களை செஞ்சுக்கலாம். அந்த மென்சஸ் ஏற்படக்கூடிய நேரத்தில் தவாஃப் செய்கிறது, சை செய்கிறது, அந்த தவாஃப்னா அது அதோடு சேர்த்து தொழுகிறது, இந்த மாதிரியான காரியங்களும் செய்யக்கூடாது. இதை ரசூலுல்லாஹ் அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. மற்ற ஹஜ்ஜினுடைய காரியங்களை தாராளம் செஞ்சுக்கலாம். இன்னும் சில ஆட்கள் இதுக்குன்னு சொல்லி சில மெடிசனை போட்டு என்ன செய்கிறாங்க, அந்த மாத விளக்கு வருவதை கூட தடுப்பதற்கு சில மெடிசன் பயன்படுத்துகிறாங்க. அப்படியெல்லாம் மார்க்க நமக்கு சொல்லலை. இன்னும் அப்படி இதை தடுப்பதற்குரிய ஒரு வழியை நம்ம செஞ்சோம்னா அது பெண்களுடைய உடலுக்கு வந்து நிறைய கெடுதல் தரக்கூடிய ஒன்று. அப்போ கெடுதல் தரக்கூடிய ஒன்றை மார்க்க ஏவாது. அந்த மாதவிளக்கு என்பது எப்போது வரக்கூடிய ஒரு இயற்கை உபாதை. அந்த இயற்கை உபாதையின் போது எதை செய்யக்கூடாது என்று மார்க்கம் தடுத்திருக்குதோ அந்த காரியத்தை மாத்திரம் விளைவிக்கணும். அதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷல் என்ன செய்ய தேவையில்லை, மெடிசின்ஸ்லாம் எடுக்க தேவையில்லை, இது கூடுதலாக சொல்ல வேண்டியது. அப்போ இவ்வளோ தூரம் நம்ம என்ன செஞ்சாச்சு, உம்ராவினுடைய முறையை பார்த்தாச்சு. இப்போ அதுக்கு பிறகு இப்போ ஹஜ்ஜுக்கும் சேர்த்து என்ன செஞ்சுருக்குறோம், இஹ்ராம் அணிகிறோம். அதில் ஆரம்பத்தில் இஹ்ராம் அணியும் போது என்ன செய்வோம், லப்பைக்க ஹஜ்ஜன், லப்பைக்க உம்ரத்தன், லப்பைக்க உம்ரத்தன் ஹஜ்ஜத்தன் இப்படி சொல்லுவோம்ல. அதில் கிரானாக இருந்தால் அப்படியே தொடர்ச்சியாக நமக்கு இஹ்ராம் இருந்துக்கிட்டே இருக்கும்.
ஃபிரான் இல்லாமல் இஃப்ராத் மட்டும் இருக்குது. அப்போது இப்போ தான் என்ன செய்வோம், ஹஜ்ஜினுடைய நேரத்தில் மட்டும்தான் அந்த இஹ்ராமை அணிந்து இஹ்ராமுடைய நிலைக்கு வருவோம். அல்லது இன்னொன்று தமத்துனா, ஏற்கனவே இஹ்ராம்லேருந்து விடுபட்டிருப்போம், அடுத்து இதற்காக பிரத்யோகம் என்ன செய்ய வேண்டியிருக்கும், நம்ம இஹ்ராம் கட்ட வேண்டியிருக்கும். இதில் அந்த ஹஜ்ஜினுடைய வணக்கம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, துல்ஹஜ் மாதம் 8வது பிறையில் மதியானத்திலேருந்து நமக்கு என்ன ஆகுது, ஹஜ்ஜினுடைய வணக்கம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஹஜ்ஜுக்காக நம்ம போயிருந்தோம், முன்னாடி உம்ரா முடிச்சுட்டு வேறு எங்கேயாவது வெளியே போயிருந்தோம்னு வைங்களேன், கரெக்டாக அந்த டயத்துக்குள்ளே இங்கே வருவதற்கு என்ன செஞ்சிடணும், அதற்குரிய ஏற்பாடுகள் செஞ்சு வச்சுருக்கணும். இது வந்து அந்நியத்து லப்பைக்க ஹஜ்ஜன், அல்லாஹும் லப்பைக்க ஹஜ்ஜன். அடுத்த அந்த தல்பியா வாசகங்கள், அந்த இஹ்ராம் அணிஞ்சிட்டாலேயே அதிகமாக நம்ம என்ன சொல்லணும், தேவையற்ற பேச்சுகள் பேசுகிறதை விட அந்த லப்பைக் அல்லாஹும் லப்பைக்குன்னு சொல்லக்கூடிய அந்த தல்பியாவுடைய வாசகங்கள் சொல்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு வணக்கம் துல்ஹஜ் 8 ஆரம்பிக்குது, புள்ளி தெரிய மாட்டேங்குதோ துல்லில், சரி கொஞ்சம் ஸ்லைடு மேலே போயிடுச்சு. அதில் வந்து அந்த 8வது நாளுக்கு என்ன நாள்னு சொல்லுவாங்க, தர்வியா அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அப்போ அந்த துல்ஹஜ் 8வது நாளில் தர்வியாவுடைய நாளில் ஹஜ்ஜிற்காக இஹ்ராம் அணிந்து கொண்டு லுஹருக்கு முன் மினாவிற்கு செல்லுதல். எங்கே போயாகணும், லுஹருக்கு எப்போ வந்தாகணும், 8 லுஹருக்கு முன்னாடியே வந்தாகணும். அப்படி மினாவில்னா இந்த மாதிரி அந்த சின்ன சின்ன இதாக போட்டிருக்கிறாங்களா, இது தனி பள்ளி வாசல் கிடையாது, கூடாரம். வரக்கூடிய அந்த ஹாஜிகள் தங்குவதற்கு, ஹஜ்ஜு செய்யக்கூடியவங்க தங்குவதற்கான அந்த கூடாரம், இதில் ஆண்களுக்குன்னு சொல்லி தனியாக இருக்கும், பெண்களுக்குன்னு சொல்லி தனியாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இதில் எந்த இடத்துக்கு நம்ம போனாலும், இங்கே ஹரம் ஷெரீஃப்க்கு உள்ளே போனாலும் பாத்ரூம் நிறைய இடங்களில் இருக்கும், அங்கே தண்ணிக்கும் பிரச்சனை இருக்காது. ஆனால் கொஞ்சம் அங்கே போயிட்டு வர வேண்டியிருக்குமே இவளைய, எல்லா இடங்கள்லையும் பாத்ரூம் வசதி இருக்கும், மினாவில் பாத்ரூம் வசதி இருக்கும், அவ்வளோ பேர் நம்ம கூடுறோமே, பாத்ரூமுக்கு எது நம்ம சிரமப்படணுமோ அப்படி நம்ம இருக்க தேவையில்லை, தாராளமாக என்ன செய்யலாம், எல்லா இடங்களில் வச்சுருப்பாங்க. குறிப்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கூடாரங்கள் பாத்ரூம் முழு செய்யக்கூடிய ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னா நமக்கு ரொம்ப சௌகரியம், ரொம்ப எளிதாக என்ன செஞ்சுக்கிடலாம், நம்ம அந்த பாத்ரூம் தேவையை முடிச்சுட்டு வந்துடலாம், தொழுகையினுடைய நேரங்களை உள்ள செஞ்சுட்டு வந்துடலாம், சரிங்களா. அது கொஞ்சம் தூரமாக அது பக்கத்தில் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கிடுங்க, தூரமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதில் எப்போ நம்ம அங்கே மினாவுக்கு வந்திருக்கிறோம், துலுகச்சு லுகருக்கு முன்னாடி, அதில் நமக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த லுகர் தொழுகையிலேருந்து நமக்கு வணக்கம் ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஸ்டார்ட் ஆகுது, லுகரு, அசரு, மகரிபு, இசா, இந்த 4 தொழுகைகளுக்கு நம்ம அங்கே தான் இருப்போம். அந்த மினா விட்டு வேற என்ன செய்யக்கூடாது, வேற இடத்துக்கு போகக்கூடாது. இன்னும் அடுத்த நாளில் உள்ள ஃபஜ்ர் தொழுகை, அந்த ஃபஜ்ர் தொழுகை அந்த இரவு தங்குறது எங்கே தான் தங்க வேண்டியிருக்கும், அந்த 8வது நாள் லுஹருக்கு போகிறோம்ல, 8வது நாள் லுஹருக்கு போய் மஹரிப் வந்துருச்சுனாலும் 9வது நாள் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த 9வது நாளில் உள்ள அந்த ஃபஜ்ர் தொழுகையும் நமக்கு மினாவில் தான் தங்கியிருக்கிறோம். அது பிறை கணக்கில் இருந்தால் 9வது நாள், நம்ம வழக்கில் சொல்கிறதா இருந்தால் 8வது நாள் இசா தொழுகை முடிச்சுட்டு அடுத்த நாள் ஃபஜ்ர் தொழுகை இருக்குதுல்ல, அந்த ஃபஜ்ர் தொழுகை வரை எங்கே தான் தங்கியிருக்கணும், மினாவில் தான் தங்கியிருக்கணும். இதில் லுகரு 4 ரக்காயத்து, அசரு 4 ரக்காயத்து, மகரிபு 3 ரக்காயத்து, இசா 4 ரக்காயத்து. இதில் கசரு தொழுகைன்னு சொன்னால் எதுக்கு கசரு தொழுகும்பாங்க, கசருனாலேயே சுருக்கி தொழுவதுன்ற அர்த்தம், ஜம்முன்னு சொன்னால் என்ன அர்த்தம், சேர்த்து தொழுகிறது, சுருக்கி தொழுகிறதுன்னு எது சுருக்கி தொழுகிறது வராது, 3 ரக்காயத்து தொழுகையை 1 ரக்காயத்தை சுருக்க முடியாது. மதரசாவில் எங்கள் மதரசாவில் இருந்த படிக்கும் பொழுது ரொம்ப சின்ன பையன், ஃபஜ்ர் தொழுகை வெளியூர் வாசி, ரொம்ப தூரமான பையன் வந்துட்டு ஃபஜ்ர் தொழுகை 1 ரக்காயத்தில் செலாம் கொடுத்துட்டான், என்னடா அண்ணே மதுரக்கார பையன், அண்ணே நான் கசர் பண்ணிட்டோம்னே, என்ட 2 ரக்காயத்தில் எப்படிடா கசர் பண்ண முடியும், சரி அவன் தெரிஞ்சது அப்படி திரும்ப எடுத்து அவனுக்கு சொல்லி கண்டுபிடிச்சோம். அப்போ அதில் அந்த சுருக்கி தொழுவது என்பது 4 ரக்காய் தொழுவை தான், 2 ரக்காய் தொழுவை என்ன செய்ய முடியாது, 1 ரக்காயத்தை சுருக்க முடியாது, மகரிப் தொழுகை 3 ரக்காயத்தை 1 ரக்காயத்தை சுருக்க முடியாது. அதில் அந்த 4 ரக்காய் தொழுகை இருக்குது இல்லை, லுகரு, அசரு, இஷா, இந்த 4 ரக்காயத்தையும் 2 ரக்காயத்தாக சுருக்கி தொழணும். அது அந்த பகுதியில் உள்ள ஆளாக இருந்தாலும் இந்த ஹஜ்ஜினுடைய நேரத்தில் அவன் கண்டிப்பாக என்ன செஞ்சாகணும், சுருக்கி தொழுகணும். ஆனால் ஜம்மு பண்ணிடக்கூடாது, அந்தந்த நேரங்கள் வந்த உடனே அங்கே இருந்து சுருக்கி தொழுகிறது. சரி அங்கே பிரத்யோகமாக ஏதாவது துவா சொல்லிற சொல்லி ரசூலாசம் சொல்லியிருக்கிறாங்களானா, இந்த மினாவில் தங்குவதற்கென்று பிரத்யோக துவா இல்லை, நம்ம தனிப்பட்ட முறையில் தல்பியாக்கள் அதிகப்படுத்தி சொல்லிக்கிட வேண்டியதுதான். நமக்கு என்னென்ன கோரிக்கை இருக்குதோ, குடும்ப தேவைகள் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு கோரிக்கையும் அல்லாவிடத்தில் செஞ்சுக்கிட வேண்டியதுதான், முன் வச்சுக்கிட வேண்டியதுதான். அது தொழுகங்கிறது ஜமாத்தாக நடக்குமானா, அவ்வளவு கூட்டத்தில் ஒரே ஜமாத்து நடத்துவது என்பது அது சாத்தியமற்றது.
நம்ம அந்த கூடாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை வேண்டுமானா நினைச்சிக்கலாம், நம்ம தனித்தனி ஜம்மு பண்ணிக்கலாமே ஒழிய, ஏன்னா அங்கே உள்ள கூட்டங்கள் அவ்வளவு இருக்கும். அப்போ அவ்வளவு இருக்கிறதுனால எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஜமாத்தை எதிர்பார்க்குற சிரமம். இதில் நீங்கள் கூடுதலாக என்ன பண்ணிக்கிடுங்கன்னா, ஒவ்வொரு தொழுகை அதனுடைய நேரத்தில் தொழுதாகணும்ல, அந்த நேரத்தில் நம்ம பாத்ரூம் போக நினச்சா கண்டிப்பாக கூட்டம் எப்படி இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். உழு செய்கிற இடங்களில் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாகவே போயிட்டீங்கன்னா, நீங்கள் பாத்ரூம் போயிட்டு உழு செஞ்சுட்டு வந்துட்டீங்கன்னா, அந்தந்த நேரத்தில் தொழுவதற்கு நமக்கு நேரம் கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து மினாவில் நமக்கு ஆரம்பிக்குது வணக்கம், லுகருக்கு முன்னாடியே போய் ஆகணும். லுகரு 2.5 துழுவுறது அந்த நேரத்தில், அசரு 2.5 துழுவுறது, மகரிபு 3.5 துழுவுறது, இசா 2.5 துழுவுறது. அப்போ இது அந்த 9வது நாள் ஃபஜ்ர் வரை நம்ம என்ன செஞ்சிடுறோம், மினாவிலேயே தங்கியிருக்கிறோம். இது நம்ம செய்ய வேண்டியது, சரிங்களா? இப்போ அதுக்கடுத்து 9வது நாள் அங்கே வர மினாவில் தங்கிட்டோமா, மினாவில் ஃபஜ்ர் தொழுதுட்டோமா, சூரியன் உதயமாகிற வரை எங்கே தான் இருக்கணும், மினாவில் தான் இருக்கணும். சூரியன் உதயமான பிறகு எங்கே போயிடணும், அரஃபாவுக்கு போயிடணும். அரஃபாங்கிறது ஒரு பெரிய திடல். நீங்கள் வந்து ஹாஜிகள் அல்லாத மற்ற ஆட்கள் அந்த துல்ஹஜ் மாதம் 9வது நாள் வந்தால் என்ன செய்வாங்க, அரஃபா நோன்பு நோற்பாங்க. அந்த அரஃபா நோன்புக்கு ரசூலுல்லாஹ் என்ன சிறப்பு சொல்கிறாங்க, சென்ற ஒரு வருடமா ரெண்டு வருடமா, முந்தைய ஒரு வருடம் பிந்திய ஒரு வருடம், இப்படி ரெண்டு வருடத்தினுடைய பாவம், ஆனால் முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று, சரிங்களா? இப்படி இது யார் நோன்பு வைப்பாங்க, ஹஜ் செய்யாத மக்கள் தான் நோன்பு வைப்பாங்க. ஹஜ் செய்யக்கூடிய ஆட்கள் அந்த துல்ஹஜ் மாதம் 9வது நாளே எப்போ அரஃபாவுக்கு வரணும், மினாவிலலாம் சூரியன் உதிச்சிடணும். சூரியன் உதித்த பிறகு அரஃபாவுக்கு வர்றது, அந்த அரஃபாவில் கண்டிப்பாக தங்கி ஆகணும். அதில் நீங்கள் அந்த கூட்டத்தில் போகும்போது சில நேரங்களில் நம்ம கிளம்பி போனால் அசர் நேரத்தில் போனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த மகரிப் நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக அரஃபாவில் கொஞ்சம் நேரமாவது நம்ம இருந்தாகணும். ஏன்னா ரசூலுல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, அல் ஹஜ்ஜு அல் அரஃபா, அந்த அரஃபாவில் தங்குவது தான் ஹஜ்ஜினுடைய ஒரு முக்கியமான அம்சமே. அப்போ அந்த கண்டிப்பாக அரஃபாவில் என்ன செஞ்சாகணும், தங்கி ஆகணும். அதில் அந்த சூரியன் சாயக்கூடிய நேரத்தில் உரை நிகழ்த்துவாங்க, அது அரபியில் தான் பேசுவாங்க, இருந்தாலும் அந்த உரையில் போய் நம்ம கலந்து கொள்ள முடிந்தால் கலந்து கொள்ளலாம். அல்லது இப்போ உள்ள கூட்டத்தில் நம்ம அங்கே உள்ளேயே நிற்க முடியலை, அரஃபாவில் எவ்வளவோ தள்ளி நிற்கிறோம், நம்மளால் உரையில் கலந்துக்கிட முடியாட்டலும் அது பிரச்சனை இல்லை. ஆனால் கண்டிப்பாக அந்த திடலுக்கு என்ன ஆகணும், போய்த்தான் ஆகணும். காலையில் கிளம்புனாலும் நம்ம காலையில் கிளம்புன உடனே அரை மணி நேரத்திலே போயிட முடியாது, ஆனால் மற்ற நேரத்தில் அவ்வளோ சீக்கிரம் போயிடலாம். அந்த ஹஜ்ஜுடைய நேரத்தில் அந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது இங்கே காலையிலே கிளம்புனா தான் அங்கே லுகோரில் போய் சேர்ற மாதிரி இருக்கும். அல்லது சில நேரங்கள் அசரில் போய் சேர்ந்தாலும் குற்றம் இல்லை, ஆனால் கண்டிப்பாக என்ன ஆகணும், மகரிப்புக்கு முன்னாடி அந்த அரஃபாவில் கொஞ்சம் நேரமாவது இருந்தாகணும். அதாவது துல்ஹஜ் 9வது நாள் சூரியன் உதயமாகும் பொழுது அந்த அரஃபாவுக்கு போகிறது. அது அரஃபாவில் எப்போ வரை இருக்கணும், சூரியன் மறைகிற வரை இருக்கணும். சூரியன் உதயமானதில் இருந்து சூரியன் மறைகிற வரை அங்கே அரஃபாவில் இருக்கணும். அப்போ இடையில 2.5 தொழுகை வரும். என்ன தொழுகை வரும், ரெண்டு தொழுகை, லுகர் அசரு. அந்த லுகர் அசரை சேர்த்து என்ன செய்யணும், ஜம்மு பண்ணணும். அந்த லுகர் அசர் தொழுகையை சுருக்கியும் சேர்த்தும் தொழ வேண்டும். ஜம்மு கசரு ஒரு பாங்கு ரெண்டு இக்காமத்து, ஒரே ஒரு பாங்கு தான் ரசூலா சொல்லியிருக்கிறாங்க, ரெண்டு இக்காமத் சொல்லி ஜம்மு கசர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அரஃபாவினுடைய எல்லைகள் ஏதாவது ஒரு இடத்துல என்ன செஞ்சிடணும், நம்ம தங்கணும். அந்த அரஃபாவில் நம்ம கிப்லாவை முன்னோக்கி நம்ம துவா செய்கிறது, இது நமக்கு அதிகமாக வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்குது. இன்னும் ரசூலா சலவங்க அந்த அரஃபாவுக்கு பக்கத்தில் உள்ள அந்த ஜம்உ ரஹ்மான் என்று நினைக்கிறேன், அந்த ஒரு மலையினுடைய ஒரு பேர், அந்த மலைக்கிட்ட இருந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, அதிகமாக தன்னுடைய வாகனத்திலிருந்து துவா செஞ்சுருக்கிறாங்க. அந்த சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி அங்கே போய் துவா, எல்லாம் அந்த அரஃபா திடல் பக்கத்தில் தான் இருக்கும். அந்த ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய அந்த ஏரியாவில் போய் என்ன செய்ய வேண்டியதுதான், நம்ம அங்கே துவா செய்ய முடிஞ்சால் அங்கே போய் துவா செய்ய வேண்டியது. அல்லது இருக்கிற இடத்துலேயே பெரும்பாலான அந்த வணக்கங்கள் நமக்கு சில கட்டுப்பாடுகள் சொல்லப்பட்டாலும் எல்லாம் அந்த டயத்தில் அந்த இடத்துல போய் சில நேரங்கள் செய்ய முடியாது. குறிப்பிட்ட அந்த எல்லைக்குட்பட்டாவது நம்ம என்ன செஞ்சிடணும், அங்கே போய் செஞ்சாகணும். இப்படி அரஃபாவில் சூரியன் மறைகிறவர் என்ன செஞ்சாகணும், அங்கே இருக்கணும். சூரியன் மறைஞ்சவனே அங்கே என்ன செய்ய முடியாது, மகரிபை தொழுதிட முடியாது. அதையும் கவனிச்சுக்கிடுங்க. அரஃபாவில் சூரியன் உதிச்ச பிறகு அங்கே வந்தோம், 9வது நாளில் வந்தோம், அங்கே இருந்து எது வரை இருக்கிறோம், சூரியன் மறைகிறவர் இருக்கிறோம். லுகரு அசரு ரெண்டையும் சேர்த்து ஜம்மு கசராக ஒரு பாங்கு ரெண்டு இக்காமத் சொல்லி தொழுதுட்டோம், சரிங்களா? தொழுதுட்டு சூரியன் மறைகிறவர் அங்கே தான் இருக்கணும். அங்கே பயான் நம்ம கேட்க முடிஞ்சால் கேட்க வேண்டியது தான், அல்லது பயான் கேட்க முடியாத தனிப்பட்ட முறையில் துவா செய்ய வேண்டியது தான். அதில் பிரத்யோகமாக ரசூலுல்லாஹ் எங்கே போய் துவா செஞ்சுருக்கிறாங்க, அந்த ஜபலூர் ரஹ்மான் என்று நினைக்கிறேன், அந்த மலைக்கிட்ட போய் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ரசூலுல்லாஹி அதிகமாக தன்னுடைய வாகனத்தில் துவா செஞ்சுருக்கிறாங்க, கையை உயர்த்தி துவா செஞ்சுருக்கிறாங்க என்றெல்லாம் ஹதீஸ் இருக்குது. அப்படி வாய்ப்புறது செய்ய வேண்டியது தான். அதில் அந்த சைடில் ஒரு சின்ன படம் மாதிரி போட்டிருக்காங்கல்ல, இதுதான் அந்த அரஃபா கிட்ட உள்ள அந்த பள்ளி வாசல். நமக்கு அந்த பள்ளி வாசல் இடம் கிடைக்காட்டலும், அதில் உள்ள அந்த முற்றத்திலேயாவது நம்ம என்ன செஞ்சுக்கிடலாம், நம்ம தொழுதுக்கிடலாம். நம்ம அங்கேருந்து இந்த தொழுகை அங்கே போய் தங்குறது அந்த மாதிரியான காரியங்களை செஞ்சுக்கலாம், சரிங்களா? இது எப்போ செய்ய வேண்டியது,
ஒன்பதாவது நாள் மகரிப் வர செய்ய வேண்டிய காரியத்தை பண்ணிட்டோம், ஆனா மகரிப் தொழுதரக்கூடாது சரிங்களா. அதுக்கடுத்து என்ன செய்யணும், அந்த சூரியன் மறைந்த பிறகு முஸ்தலிஃபாவுக்கு வரணும். சூரியன் மறைஞ்ச பிறகு என்ன செய்யணும், முஸ்தலிஃபாவுக்கு. அதாவது சூரியன் மறைந்த பிறகு முஸ்தலிஃபா சென்று அங்கே போய் தான் மகரிப் இசா தொழுகைகளை சுருக்கியும் சேர்த்தும் தொழுகணும். அப்போ எட்டாவது நாள் மினாவில் எதையுமே நம்ம ஜம்மு பண்ணலை, கசர் மட்டும்தான் செஞ்சோம். இங்கே அரஃபாவில் வந்து தான் நம்ம லுஹரையும் அசரையும் ஜம்மு பண்ணோம். திரும்ப அரஃபாவிலிருந்து சூரியன் மறைஞ்ச பிறகு கிளம்பி வந்து முஸ்தலிஃபாவுக்கு வந்து அங்கே மகரிப் இசாவையும் ஜம்மு கசரு ரெண்டையும் சேர்த்து தொழுதோம். அடுத்து அந்த நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் தங்கணும், முஸ்தலிஃபாவில் தான் தங்கணும். அடுத்து முஸ்தலிஃபாவில் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் சூரியன் உதிச்ச பிறகு என்ன செய்வோம், ஃபஜருக்கும் அங்கே தான் இருப்போம். சூரியன் உதிச்ச பிறகு அங்கிருந்து என்ன செய்வோம், மீண்டும் அங்கே மினாவில் வந்து அந்த கல்லெறியக்கூடிய இடத்துக்கு வருவோம் சரிங்களா. அப்படி கல்லெறியக்கூடிய இடத்துக்கு வரும் பொழுது அதில் கற்களை பிறக்கிறது, ரசூலா எங்கேருந்து பிறக்கிருக்கிறாங்க, அந்த முஸ்தலிஃபாவில் கல்லை பிறக்கிருக்கிறாங்க. அதில் கல்லுங்கிறது ரொம்ப சுண்டி விளையாடுற அளவுக்குள்ள ஒரு சின்ன கல்லாக தான் இருக்கணும். சில ஆட்களை பார்க்கணுமே, சைதான கல்லெறிய போகிறன்ட்டு பாறங்களில் தூக்கி தூரத்துலேருந்து எரிவாங்க. எரிகிறது கரெக்ட் அங்கே போய் விழுமா, எரிகிறது பக்கத்தில் ஆள் தலையில் விழுந்தால் என்ன ஆகுறது அங்கே, அதுக்கு கல்லுக்கு பக்க சில ஆளுக்கு செருப்பு காலத்திலாம் எரிவாங்க சைத்தானை போன்ட்டு. அந்த கல்லா சைத்தானு அங்கே வந்து இப்ராஹிம் இஸ்லாம் தன்னுடைய மகனை அறுக்க வரும் பொழுது சைத்தான் குறுக்கிட வர்றான், அவனை வந்து நான் சைத்தானை கட்டுப்பட மாட்டேன் என்று இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் செய்த அந்த செய்கை நினைவூட்டுவதற்காகத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே ஒழிய, நம்ம ஆட்கள் அந்த கல்லைத்தான் சைத்தான்னு சொல்லி பெரிய பாறாங்கல்ல தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, செருப்பு தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படிலாம் செய்யக்கூடாது. ரொம்ப சுண்டி விளையாடக்கூடிய அளவுக்குள்ள ரொம்ப சின்ன கல், அதை எடுத்து ஏழு கற்களை என்ன செய்யணும், பிறக்கி வச்சுக்கிடணும். திரும்ப அங்கே முஸ்தலிஃபாவில் இருந்து நம்ம சூரியன் உதிச்ச பிறகு நம்ம என்ன செய்வோம், அங்கே வந்து கல்லெறியக்கூடிய இடத்துக்கு போவோம், கல்லை போய் அங்கே எரியிற மாதிரி இருக்கணும் சரிங்களா. அப்போ முஸ்தலிஃபாவுக்கு வர்றது எப்போ வர்றோம், அந்த துல்ஹஜ் மாதம் ஒன்பதாம் தேதி அரஃபாவில் தங்கினோம்ல, சூரியன் மறைஞ்ச பிறகு வர்றோம். அதை நீங்கள் அரபியின் அடிப்படையில் பிறை கணக்கில் சொல்கிறதா இருந்தால் துல்ஹஜ் பத்து ஆயிரும், ஏன்னா மகரிப் வந்துருச்சுன்னா துல்ஹஜ் பத்து இல்லை, அந்த துல்ஹஜ் பத்து அந்த மகரிப்பில் நம்ம வந்து முஸ்தலிஃபாவுக்கு வந்துடுறோம், மகரிப் ஈசா ஜம்மு கசர் சேர்த்து தொழுதுடுறோம். அடுத்து ஃபஜரையும் அங்கே தான் தொழுகிறோம். அடுத்து ஃபஜர் தொழுத பிறகு கல்லெறிகிறதுக்கு அடுத்த நாள் காலையில் கிளம்ப வேண்டியிருக்கும் சரிங்களா. இதில் பெண்களாக இருந்தால் கல்லெறியக்கூடிய நேரத்தில் ரொம்ப பலவீனமான ஆட்களுக்கும் பெண்களுக்கும் இரவு நேரத்தில் ரசூலா போகிறதுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, அனுமதி கொடுத்துட்டாங்க. மற்றபடி பொதுவாக போகக்கூடிய சட்டை எப்போந்தான், அடுத்த நாள் சூரியன் உதித்த பிறகுதான். பெண்களுக்கு பலவீனமான ஆட்களுக்காக முன்னாடி இரவு நேரத்திலேயே போகிறதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அதான் அந்த கல் என்ன செய்யணும், ஒரு ஏழு கல் பொடி பொடி கல்லாக எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா. அடுத்து இது வந்து கல் எறிகிறது, ஜம்ரத்துல் அக்கபாவில் கல் எறிகிறது, அதான் மேலே தலைப்பு. அது வந்து ஃபாண்ட் என்ன செய்யலை, நம்ம தமிழ் ஃபாண்டு வேறு ஃபாண்ட் வந்துருச்சு சரிங்களா. இப்போ மீண்டும் மினாவிற்கு செல்கிறது, கல் எறிகிறது ஜம்ரத்துல் அக்கபாங்கிறது எங்கே இருக்குது, மினாவில் இருக்குது சரிங்களா. இதில் நமக்கு எந்த இடம், நம்ம மேப்பெல்லாம் கையில் வச்சுருக்க வேண்டாம், எல்லாம் நமக்கு வழிகாட்டுவதற்கு பல ஆட்கள் இருக்க தான் செய்வாங்க சரிங்களா. அங்கே போகணும், அந்த ஜம்ரத்துல் அக்கபாவில் மட்டும் அதிலே மூணு இருக்குது, ஜம்ரத்துல் அக்கபா, ஜம்ரத்துல் உஸ்தா, அதேமாதிரி ஜம்ரத்து சுகுரான்னு சொல்லி மூணு இருக்குது. அதில் அக்கபாங்கிறது ரொம்ப பெரிய ஒன்று, அதில் மாத்திரம் என்ன செய்யணும், ஏழு முறை கல்லை எரியணும். கல் எறியும் போது என்ன சொல்லி எரியணும், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி கல்களை எரியணும். இப்படி கல் இது எப்போ எரியிறோம், துலுஹஜ் மாதம் பத்தாம் தேதி சூரியன் உதிச்ச பிறகு. இப்போ பெண்கள் முன்னாடியே போகிறாங்கன்னா முன்னாடி கல் எறிகிறது பிரச்சனை இல்லை, பலவீனமான ஆட்கள் முன்னாடியே போகிறாங்கன்னா அவங்க கல்லறிது பிரச்சனை இல்லை, ஆனால் மற்றவங்க சூரியன் உதிச்ச பிறகு தான் போகணும். கல்லறிய ஆரம்பிக்கிறத எப்போ தான் ஆரம்பிக்கணும், சூரியன் உதிச்ச பிறகு தான் ஆரம்பிக்கணும் சரிங்களா. அதில் வந்து ஏழு கற்கரை எறியணும், அதே மாதிரி பிஸ்மில்லா சொல்லி எறியணும். இப்படி கல் எறிஞ்சிட்டோம்னா அதுக்கடுத்து ஹதி, ஹதினா பழி பிராணி அறுக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் போகும்போதே என்ன செய்வாங்க, ஒட்டகம் மாடு ஆடு இதை வந்து போகும்போதே பழி பிராணியை கொண்டு போவாங்க. ஆனால் இன்னைக்கு இங்கேருந்து ஃப்ளைட்டில் அப்படி எடுத்துகிட்டா போக முடியும், இன்றைக்கி அதுக்கெல்லாம் அங்கேயே அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒன்று நம்ம ஆட்டை வாங்கி நம்ம அறுத்து கொடுக்குறது சிறப்பு, இன்றைக்கி அப்படி நம்மளால் அறுக்க முடியாட்ட என்ன செஞ்சுக்கிடலாம், அதற்குன்னு சில நமக்கு ஒரு டோக்கன் தருவாங்க, அந்த டோக்கன் நம்ம வாங்கிட்டோம்னு சொன்னால் அதுக்குன்னு சில காசு கட்ட வேண்டியிருக்கும். அந்த காசு கட்டி டோக்கன் வாங்கிட்டோம்னா நம்ம சார்பாக அங்கே உள்ள அரசாங்கத்தில் உள்ளவங்க அந்த கறியை அறுத்துக்குவாங்க, அதை ஏழைகளுக்கு என்ன செய்வாங்க, விநியோகம் பண்ணிக்குவாங்க. இப்போ நம்ம அறுத்தோம்னா அதை நம்ம பயன்படுத்திக்கிடலாம், ஏழைகளுக்கு கொடுத்துக்கிடலாம், அல்லது டோக்கன் முறையிலேயாவது நம்ம நினைச்சிக்கிடணும். அந்த ஹதி செய்ய வேண்டியது எப்போ செய்யணும், ஏழு தடவை கல் எறிந்த பிறகு ஹதி செய்ய வேண்டியது. அடுத்து என்ன செய்யணும், மொட்டை போடுறது அல்லது முடிய வெட்டுறது. இப்படி நம்ம செஞ்சிட்டோம்னா ஹஜ்ஜில் உள்ள அந்த இஹ்ராமில் ஓரளவு அந்த கால்வாசி இஹ்ராமிலிருந்து விடுபடுறோம்.
இதை நம்ம செஞ்சிட்டோம்னா என்ன செஞ்சிருவோம், கால்வாசி இஹ்ராமிலிருந்து விடுபடுவோம். அந்த இஹ்ராம்க்கு அடுத்து என்ன செய்யக்கூடாதுன்னா, மனைவியோடு அந்த இல்லறத்தில் ஈடுபடுறதுலாம் இருக்குதுல்ல, அது இந்த டயத்தில் செய்ய முடியாது. நறுமணத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம், நீங்கள் வந்து காலில் சாக்ஸ் அணிஞ்சிக்கிடலாம், மற்றபடியான பேச்சுக்கள் மற்றபடியான காரியங்கள் செஞ்சுக்கலாம், எது அனுமதியாக இருக்குதோ. ஆனால் மனைவியோடு அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுறத இந்த டயத்தில் செய்ய முடியாது. ஏன்னா இது கால்வாசி நம்ம விடுபடுறது. இதுதான் துல்ஹஜ் பத்து. மற்ற ஆட்களெல்லாம் பெருநாள் கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம காலையில் கல்லறிய வேண்டியது, அடுத்து நம்ம ஒட்டகத்தை அல்லது குருபானி கொடுக்க வேண்டியது, அடுத்து முடிய வெட்ட வேண்டியது. இதில் ஏதாவது ஆர்டர் மாறுச்சுனாலும் பிரச்சனை இல்லை. ரசூலுல்லாஹி அவங்கள்ட்ட என்ன செய்கிறாங்க, சில ஆட்கள் முதல்லையே குர்பானி கொடுத்துட்டு அதுக்கடுத்து கல்லெறியலாமான்னு கேட்குறாங்க, பிரச்சனை இல்லைங்கிறாங்க. இப்படி ஆர்டர் மாற்றியது ரசூலுல்லாஹி என்ன செய்யலை, ஒன்றும் செய்யலை. அப்போ அந்த கடைசி துலுகச்சு பத்தில் மாத்திரம் நம்ம ஆர்டர் மாறுவது பிரச்சனை இல்லை. அப்போ இது ஃபுல்லாக ஒரு வகை ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு சரிங்களா. இதைத்தான் என்ன செய்கிறாங்க, அது முதல்ல கல் எறிகிறது, குர்பானி கொடுக்கறது, அடுத்து தலைமுடிய வெட்டுறது. எது இல்லை, அதுவும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. அந்த எல்லா விஷயத்தையும் கேட்கும்போது ரசூலுல்லாஹ் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை, அப்படி தான் அந்த துலு வச்சு பத்தில் மாத்திரம் சொல்கிறாங்க. ஆமாம், கொடுத்துக்கலாம், கொடுத்துக்கலாம். அடுத்து இது எல்லாம் செஞ்சு முடித்த உடனே மீண்டும் ஹரமில் வந்து ஒரு தவாஃப் செய்யணும். அந்த தவாஃபுக்கு பேர் தவாஃபே ஏபாலா. இதில் வந்து நம்ம என்ன செய்ய தேவையில்லை, இஹ்ராமினுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் போட தேவையில்லை. ஏன்னா அந்த இஹ்ராம் ட்ரெஸ்லேருந்து நம்ம விடுபட்டோம்ல, நம்ம தைக்கப்பட்ட ஆடை அணிந்திருந்தாலும் அந்த தைக்கப்பட்ட ஆடையை வச்சு அந்த தவாஃபு சுற்றுறது, அதே மாதிரி ரெண்டு ரக்காய் துழுகிறது, இது போன்ற அந்த காரியத்தை என்ன செய்யணும், நம்ம செய்யணும், சை செய்கிறது. அந்த தவாஃப்னு சொன்னாலே சை வர உள்ளடங்கும் சரிங்களா, அந்த சை வர செஞ்சுட்டு. ஆனால் இதில் எது மாத்திரம் செய்யக்கூடாது, இந்த நேரங்களில் மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடுறதை மாத்திரம் தவிர்த்துக்கிடணும். இந்த தவாஃபுக்கு வந்து தவாஃபே ஏஃபால் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து அந்த துலுகச்சு பத்து வரை இப்படி நடந்துச்சா, துல்ஹஜ் 11-12 மினாவில் போய் தங்கணும். மினாவில் போய் தங்கி அந்த மூன்று ஜம்பராக்கள் இருக்குது, மூன்று ஜம்பராக்கள் என்ன செய்யணும், ஏழு தடவை கல், அதுவும் சூரியன் உதிச்ச பிறகு தான் என்ன செய்யணும், போய் எரிய ஆரம்பிக்கணும். அதை தங்கு மினாவில் தான் தங்கி எரிய ஆரம்பிக்கணும். அதில் அந்த 11, 12, 13 அந்த மூன்று நாட்கள் மினாவில் தங்கலாம். அதில் வந்து திடீர்னு இது போகுது, அந்த 11வது இரவு தங்கிவிட்டு 12வது நாள் நம்ம என்ன செய்வோம், அங்கே வந்து தங்கி கல் எறிவோம். அந்த 13வது நாள் இருக்குதுல்ல, 3வது நாள் மட்டும் ரசூலுல்லாஹி நமக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் அந்த 3வது நாளுக்குள்ளே இப்போ 12வது நாள் பிறை 12 இருக்குதுன்னு வைங்க, அசருக்குள்ளே மினாவிலிருந்து கிளம்பி போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. மகரிப்பு நீங்கள் அடைஞ்ச பிறகும் மினாவில் தான் இருக்கிறீங்கன்னா அந்த 13வது நாள் நீங்கள் மினாவில் இருந்ததான் ஆகணும். அந்த ரசூலுல்லாஹி அவங்க வந்து இந்த துலுகாச்சு பத்தில் நம்ம வந்து தவாஃபை இழப்பால் செஞ்சமா இல்லையா, அத்தோடு அதுக்கடுத்து மினாவுக்கு போகிறோம், 11, 12 2 நாள் தங்குகிறோம், 2 நாள் தங்கி அப்படி ஜம்ராக்கள் கல்லை கொண்டு எறிகிறோம், 3 ஜம்ராவில் கல்லை வச்சு 7 கல் என்று முறைப்படி நம்ம எறிகிறோம். அப்படி எரிந்த பிறகு அந்த 12வது நாள் மகரிபுக்கு உள்ள மினா விட்டு காலி பண்ணி போயிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை, 13வது நாள் அங்கே தங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 13வது நாள் அந்த மகரிபு ஆரம்ப நேரத்தில் அங்கே இருந்தோம்னா அந்த நாள் முடிகிறவரை என்ன செஞ்சாகணும், அந்த மினாவில் தான் தங்கியிருக்கணும். இதில் சொல்ல ஒரு சருத்தை என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அந்த 3 நாட்களில் சுஹரா, சுஹராங்கிறது சின்ன கல், உஸ்தா, குபரா ஆகிய ஜம்ராக்களுக்கு சென்று முறையே 7 கற்களை, சிறுசு, நடுவு, பெருசு, அந்த ஜம்ராக்களுக்கு போய் என்ன செய்யணும், 7 கற்களை எரியணும். இப்படி 7 கற்களை எரியறது ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியது. இது ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுட்டா அதுக்கடுத்து கடைசி ஒன்றே ஒன்று பாக்கி இருக்குது, தவாஃபுல் விதா, விடை பெறக்கூடிய ஒரு தவாஃபு. அந்த தவாஃபு சுற்றி வந்துட்டு சை செய்கிறது இருக்குதா இல்லையா, அந்த தவாஃபுல் விதா என்பது விடை பெறக்கூடியது. இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னா டோட்டல் இஹ்ராம்லேருந்து நம்ம என்ன செஞ்சுருவோம், அந்த மனைவியோடு கூடக்கூடாதுன்ற ஒரு தடை இருந்துச்சுல்ல, அந்த தடையும் நீங்கி பொதுவாக அனைத்தும் நமக்கு மற்ற நேரங்கள் எது அனுமதியோ அது நமக்கு அனுமதி. அப்போ ஹஜ்ஜில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, துல்ஹஜ் 8 ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம், மினாவுக்கு எப்போ போகிறோம், லுஹருக்கு முன்னாடி போகிறோம், லுஹரு, அசரு, மகரி, பீசா அந்தந்த நேரங்களில் சுருக்கி தொழுகிறோம். அடுத்த நாள் ஃபஜரு அங்கேயே தொழுதுறோம், அங்கே தொழுதுட்டு அங்கேருந்து அடுத்து எங்கே போகிறோம், 9 நாள் அரஃபா எப்போ போகணும், சூரியன் உதிச்ச பிறகு போகணும், எப்போ வர அங்கே இருக்கணும், மகரிப்பு வர இருக்கணும், எந்த எத்தனை ரக்காயத்தை அங்கே தொழ வேண்டியிருக்கோம், 2 ரக்காயத்து, எதெல்லாம் லுகர் அசர் ஜம்பு பண்ணி கசர் பண்ணி தொழுகணும், 1 பாங்கு 2 இதில். திரும்ப அடுத்து சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா அங்கேருந்து கிளம்பி எங்கே வந்துடுவோம், முஸ்தலிஃபாவுக்கு, முஸ்தலிஃபாவுக்கு வந்து மகரிப் இசாவை சேர்த்து தொழுவோம், திரும்ப அந்த நைட்டும் அங்கே தான் தங்குவோம், அடுத்த நாள் ஃபஜருக்கும் அங்கே தான் தொழுவோம். சூரியன் உதிச்ச பிறகு இங்கேருந்து கல் எடுத்துகிட்டு போய் ஜம்ராவில் போய் என்ன செய்வோம், எரியப்போ அந்த கல் எறிகிறது எங்கே இருக்குது,
மினாவில் இருக்குது, ஜம்ராங்கிறது மினாவில் உள்ள ஏரியா. அந்த மினாவில் போய் என்ன செய்வோம், கல் ஃபஸ்ட்டு எதுக்கு எரியணும், முதல் அந்த பத்தாவது நாள் ஜம்ரத்துள் அக்கபா பெரிய அந்த சைத்தான்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு கல் எரியணும். எப்போ கல் எரிய ஆரம்பிக்கணும், சூரியன் உதிந்த பிறகு ஆரம்பிக்கணும். பெண்கள் கொஞ்சம் முன்னாடியே போனாங்கன்னா முன்னாடி எரிவது அது பிரச்சனை இல்லை, பலவீனமான ஆட்கள் போகிறாங்கன்னா அது பிரச்சனை இல்லை. மற்றபடி ஆட்கள் போனாங்கன்னா சூரியன் உதிச்ச பிறகு தான் என்ன செய்யணும், கல் எறிய ஆரம்பிக்கணும். அப்படி கல் எரிஞ்சிட்டோம்னா அடுத்து என்ன செய்யணும், ரசூலுல்லாஹி சொன்ன ஆர்டர்னு பார்த்தா அஃபல் சிறந்ததுன்னு பார்த்தா பலி பிராணி கொடுக்கறது, அடுத்து முடிய வெட்டுறது அல்லது மலித்து கொள்வது. இப்படி செஞ்சால் இஹ்ராமில் கால்வாசி முடியுது. அடுத்து என்ன செய்வோம், தவாஃபு இஃபாலா, அதில் வந்து நம்ம என்ன செய்கிறோம், தவாஃப் சுத்துறோம், சஹி செய்கிறோம். அதில் இஹ்ராமினுடைய அறவாசி முடியுது. அறவாசி முடிஞ்ச உடனே அந்த பத்தாவது நாள் முடியுது. பதினோராவது நாள் எங்கே தங்கணும், மினாவில் தங்கணும். பதினோராள் மினாவில் தங்கி அங்கே வந்து அந்த மூன்று இதுக்கு சுகுரா உஸ்தா குபுரா அந்த மூணுக்கு நம்ம என்ன செய்யணும், கல் எறியணும். திரும்ப பன்னெண்டாவது நாள் அதே மாதிரி செய்யணும். பன்னெண்டாவது நாள் அசர் வரை அங்கே இருந்துக்கலாம். அசருக்கு பிறகு மகரிபுடைய நேரத்தில் அங்கே இருந்தோம்னா பதிமூணாவது நாள் அங்கே தான் என்ன செஞ்சாகணும், இருந்தாகணும். அப்படி பதிமூணாவது நாள் இருக்கிறோம் அல்லது பன்னெண்டாவது நாள் அசருக்கு முன்னாடி நம்ம கிளம்பி வந்துட்டோம், கிளம்பி வந்துட்டால் மீண்டும் ஹரமுக்கு வந்து அங்கே தவாஃபே விதா செய்கிறோம். விதா செஞ்சு முடிச்சுட்டா ஹஜ்ஜினுடைய எல்லா காரியங்களும் முடிஞ்சு போச்சு. சில ஆட்களை வந்து கண்டிப்பாக மதினாவுக்கு போகணும் என்று வழங்கி வச்சுருக்கிறாங்க. அப்படி மதினாவுக்கு போக சொல்லி மார்க்கத்தில் என்ன இல்லை, அது கூடுதல் சிறப்பை எதிர்பார்த்து அங்கே போகிறது தப்பு இல்லை. ஹஜ்ஜினுடைய ஒரு வணக்கமாகவோ அல்லது உம்ராவினுடைய ஒரு வணக்கமாகவோ மதினாவிற்கும் போகணும், மஸ்ஜித் நபவிக்கும் போகணும், அங்கே போய் சில வணக்கங்கள் சொல்லப்பட்டிருக்குது என்று ஏதாவது இருக்குதான்னு பார்த்தா அப்படி எதுவும் செய்யப்படலை, சொல்லப்படலை. அப்போ உம்ராவினுடைய வணக்கங்களாக என்ன பார்த்தோமோ, ஹஜ்ஜினுடைய வணக்கங்களாக என்ன பார்த்தோமோ, இதுதான் மார்க்கத்தில் உள்ள ஒரு அம்சம். இந்த அம்சத்தின் அடிப்படையில் நம்ம ஹஜ்ஜு செஞ்சோம்னு சொன்னால் இன்னும் இப்போ நம்ம கேட்டிருப்போம், ஆனால் பின்னாடி நமக்கு மறந்தாலும் ஹஜ்ஜு செய்வதற்கு முன்னாடி உம்ரா செய்வதற்கு முன்னாடி இந்த சட்டங்களை நம்ம ஒரு முறை நினைவூட்டிக்கிட்டோம்னு சொன்னால் அல்லது புத்தகங்களை நம்ம எடுத்து படிச்சுக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம வந்து இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படையில் நம்ம ஹஜ்ஜு செய்யலாம், உம்ரா செய்யலாம். இப்படி இறைவன் ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் நம்ம ஹஜ்ஜு உம்ரா செய்தால்தான் அது நமக்கு என்ன இருக்கும், பலன் தரும். என்னென்ன சிறப்பெல்லாம் சொன்னாங்க ஹஜ்ஜுக்கு, சொர்க்கத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னாங்க. அதே மாதிரி அன்று பிறந்த பாலகனை போல திரும்பி வருவாங்கன்னாங்க. இது ஃபுல்லாக அல்லாஹ்வு ரசூல் சொன்ன அடிப்படையில் செஞ்சாதான். உம்ராவுக்கு என்ன சிறப்பு சொன்னாங்க, ஒரு உம்ரா செய்கிறது அடுத்த உம்ரா செய்வதற்கு இடைப்பட்டது பாவத்திற்கு பரிகாரம் இப்படி வந்துச்சு. ரமலான் மாதத்தில் உம்ரா செஞ்சால் அது ஹஜ்ஜுக்கு நிகராதுன்னு வந்துச்சு. அப்போ இந்த நன்மைகளை நாம் பெற வேண்டுமென்றால் இறை தூதரும் காட்டித்தந்த அடிப்படையில் செஞ்சால் தான் நம்ம பெற முடியும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஹஜ்ஜு சர்வீஸில் போனால் அவங்க வழி நடத்தக்கூடிய விஷயங்களே வேறு மாதிரி இருக்கும். இதையெல்லாம் முழுமையாக சொல்லாமல் மற்றபடி நிறைய எக்ஸ்ட்ரா பிட்டிங் நிறைய இருக்கும், நிறைய துவாக்கள்லாம் சொல்லி தருவாங்க. அப்போ மார்க்கத்தில் இல்லாத எதையுமே என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம சேர்த்துடக்கூடாது. இறைவன் எதிர்பார்த்ததை போல நாம் தூய முறையில் ஹஜ்ஜு செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால், உம்ரா செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால், இறைவன் எதிர்பார்த்ததை போல தூய முறையில் உம்ரா செய்யக்கூடிய மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்குவானாக என கூறி இத்தோடு இந்த விளக்க நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.